ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்தேசிகம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனிச்சமச்சுத பதாம்புதைக்மருக்ம வியாமோஹதஸ்தரிதராணி பிரணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தயஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்பயானாம் ஆத்யஸ்ய ந குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் பதங்கிரியுகலம் பிரணமாமி மூர்த்தினாம் பூதம் சரஸ்ய மகதாக்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீமன்னோத்ர ரங்கநாத எதிராட அப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னோத்ர லக்ஷ்மணார் எதிராட சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாட்ச சந்தத சுதா லக்ஷாத்ம யோகாங்கிதம் ஸ்ரீமன்னோத்ர வாசதீசேமிணம் பக்தி ஆசிரயாமோ குரும் நவ்யவாகீஷ யோகீந்திர ஹயாத்ய பதசேவினம் பிரம்மதந்திர சுதந்திராரியம் பஜாம ஸ்வாத்மசம்பதம் நீலாத்துங்கஸ்தனகிரி தட்டீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதிஷத சிரசித்தமத்யா பயந்தி ஸ்வோசித்தாயாம் சதினிகலிதம் யாபலாத் கிருத்யபுங்கே கோதாதஸ்தே நமயிரமிதம் பூஜயேவாஸ்து பூயஹ அன்னவயல் புதுவையா அண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வலையாய் நாடினி வேங்கடவர் கென்ன விதியன்மையும் மாற்றம் நாம் கருணா வண்ணமே நல்கு ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையா கமலாமிவாண்யாம் கோதாமனண்ய சரணம் பிரபத்யே சர்வேப்யா நமஸ்கார. இன்னைக்கு மார்கழி மாதம் இரண்டாவது பாட்டு. நேற்றுக்கு முதல் பாசுரமானது அனுபவிக்கப்பட்டது. அந்த முதல் பாசுரத்தில் ஆண்டாள் என்ன பண்ணா, எந்த காரியத்திற்காக ஆண்டாள் வந்தா, அந்த ஆண்டாள் எதற்காக இங்கே வந்தா, யாரு வந்த காரியத்தை நிறைவேற்ற போறவன், அவன் அவனால் நிறைவேற்றப்படக்கூடிய காரியத்தை அனுபவிக்க போறவா யாரு, இதெல்லாம் நாம பார்த்தோம். நேற்று நீராட போதுவீர் போதுமினோ நிறையீர்னு சொன்னான். நீராட போதுவீர் போதுமினோ நிறையீர், அந்த நீராட போதுவீர்ன்றதுனால பிராப்தியத்தை சங்கிரகிச்சா நேத்து. இப்போ நாராயணனே நமக்கே பறை தருவான்னு நாராயணனே பிராபகத்தை சொல்லிட்டு நமக்கே பறை தருவான் உபாய அதிகாரிய சொன்னா நேத்து இல்லையா. இத பெரியவாச்சாந்திரி வியாச்சியானத்துல பார்த்தால் அவர் சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வச் சிறுமியர்கள் இருந்து போன பாசுரத்துல அத ஆய்ப்பாடிய மூணு விதமா பிரித்தா இல்லையா. அந்த ஆய்ப்பாடி வைகுண்டத்தை காட்டிலும் சிரேஷ்டமானது, அயோத்தியை காட்டிலும் சிரேஷ்டமானது, அயோத்தி ஜனங்களை காட்டிலும் சிரேஷ்டமானது இல்லையா. இப்படி மூவாயிரப்படியில வியாச்சியானம் பண்ணியிருக்கார் பெரிய வாச்சியாந்தள்ளி. சரி, வைகுண்டத்தை காட்டிலும் ஆயிரப்பாடி எப்படி வசந்தது அப்படின்னா, வைகுண்டத்திற்கு போகணும்னு இப்ப அடி எனக்கு ஆசை, பகவான தியானம் பண்றேன், தியானம் பண்ணா தடால்னு கருட வாகனத்துல வந்து பெருமாள் வந்து வா கிளம்பலாம் வைகுண்டத்துக்கு போகலாம்னு சொன்னா அடியன் போவனா, கண்டிப்பா போக மாட்டேன். உயர்ந்த நிச்சய வாசம் இருக்கு, நிச்சய கைங்கரியம்னு சொல்றது கேட்கறதுக்கெல்லாம் நன்னாதான் இருக்கு. பகவானே வந்து கூப்பிட்டா கூட போறதுக்கு எத்தனை பேர் காத்துட்டு இருக்கா இல்லையா. அதனால அங்க போகணும்னு நம்மளால போக முடியாது, அங்க போகணும்னு நமக்கு தோணுனா கூட நமக்கு போறதுக்கு இஷ்டம் அவ்வளவா இருக்காது இல்லையா. அவன் வராமல் பகவான பிரார்த்தனை பண்ண அவன் வராம இருக்க மாட்டான், கண்டிப்பா வந்துடுவான். ஆனா நமக்கு கூப்பிட்டா போக முடியுமா, போக முடியாது. முதல்ல இந்த சரீரத்தை விட்டுட்டு ஆத்மா வெளியில கிளம்பணும், அப்புறம் நாம சூக்ம சரீரத்தை எடுத்துக்கணும்,
சூக்ம சரீரத்துக்கு அப்புறமா கதியெல்லாம் சொல்லியிருக்கு, அர்ச்சனாதி கதிகள்லாம் வேதாந்தத்துல. அந்த அர்ச்சனாதி கதி மூலமாக வைகுண்டத்துக்கு போகணும். அப்படின்னா இருக்கிறப்போ இந்த சரீரத்தை விட்டுட்டு போகணும்னா யாருதான் போவா, எத்தனை போவா? சரீரத்தை விட யாராலையுமே முடியாது இல்லையா? ஏன் அப்படின்னா வைகுண்டத்துக்கு போறதுக்கு இச்சை இருக்கு. ஆனா வைகுண்டத்துக்கு போறதுக்கு இச்சை இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய நம்ம சந்தோஷங்களை விட நம்மளால முடியல. ஏன் அப்படின்னா இதே தேகத்தோட கிடைக்கக்கூடிய சுலபமான விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய இதுல இருக்கக்கூடிய எண்ணமானது வைகுண்டத்துல போயிட்டு நித்திய கைங்கரியம் பண்றதுக்கு இருக்கக்கூடிய எண்ணம் அவ்வளவு கிடையாது. கிருஷ்ணனை சேவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, பிரதிதினம் கிருஷ்ணனை சேவிச்சுட்டு இருக்கோம். கிருஷ்ணனை சேவிச்சுட்டே இருக்கக்கூடிய பாக்கியம் அங்க போய் பரவாசுதேவனை சேவிக்கணும்னா அதுல ஈடுபாடு நமக்கு ஏற்படாது. எப்படி சாட்சாத் உபனிஷத்துக்கெல்லாம் அர்த்தத்தை விளக்கக்கூடியவன், உபனிஷத்துல சொல்லப்பட்டபடி இருக்கக்கூடியவன், அந்த உபனிஷத் காட்டிருக்கக்கூடிய ஒரு பிரம்மமானது சாட்சாத் நம்ம கண்ணு முன்னாடி கிருஷ்ணனாகவே அவதரிச்சிருக்குது. அப்படி அவதரிச்சப்போ அந்த எளிமையா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனை பத்தி பார்க்காமல் எங்கேயோ போய் நான் வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவனை போய் பார்க்கிறேன் அப்படின்னால் அது நடக்குமா? லோகத்துல இதுக்காக யாராவது ஆசைப்படுவாளா? அப்படின்னா பரமசுலபமா இருக்கக்கூடிய விஷயத்த சாஸ்திரம் சொல்றது, அர்க்கே சேத் மதுவிந்தகே கிமர்த்தம் பர்வத்தம் பிரஜேத்னு. கையிலேயே தேன் இருக்கு, கையில இருக்கக்கூடிய தேனை விட்டுட்டு யாராவது மலை மேல ஏறி போய் தேன் எடுக்க ஆசைப்படுவாளா? அத மாதிரி கண்ணுக்கு எதிரவே கண்ணன் இருக்கான், அதை விட்டுட்டு யாராவது வைகுண்டத்துக்கு போய் அந்த பெருமாள் அனுபவிக்கிறதுக்கு ஆசைப்படுவாளா? அப்படின்னா எப்போ அப்படின்னா கிருஷ்ணாவதாரம் எப்படி இருக்கு, ஆழ்வார் சாதிக்கிறார் இல்லையா, பரமாத்மா பரம சுலபனா இருக்கான், இப்படிதான் இருப்பான். சர்வஜ்ஞ சர்வசக்தித்வாதி சக்தித்வாதி விசிஷ்டமா தான் பிரம்ம இருக்கு அப்படின்னு உபனிஷத் சொன்னால் கூட எதிரே இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் பரம சாத்விகமா பரம சுலபனா எல்லாரும் அவனை அடைய முடிகிறாப்படி எதிரவே வாழ்ந்திருக்கிறப்போ இதை விட்டுட்டு நாமெல்லாம் எங்கேயோ போய் ஏற்க ஆசைப்படுவோமா? அப்படின்னா ஆழ்வார் சாதிச்சார், காசையாடி மூடியோடி காதல் செய்தான் அவர் நாசமாக நம்ப வல்ல நம்பி நம் பெருமான் வெய்யினதோல் மடவார் வெண்ணையும் தான் சிவன் என்று ஏசன் என்ற எம் பெருமான் எவ்வளவு கிடந்தானே. இது அபத்தால கேசரின்னு சொல்லுவான். அதுவும் ஏன்னா அவன் சொல்ற ஒவ்வொரு பொய்யும் நாம கேட்டுட்டே இருக்கிறதுக்கு அழகா இருக்கும். சொல்றது பொய்யின்னு தான் தெரியும், ஆனாலும் அந்த பொய்யில இருக்கக்கூடிய ஒரு அழகு அத பொய்யின்னுன்றதையே மறைச்சிடும். அந்த அளவுக்கு கிருஷ்ணனுடைய வார்த்தைகளை நாம ரசிச்சு கேட்டுட்டே இருப்போம் இல்லையா? ஏன் ஆண்டாள் சாதிக்கிறாளே, மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாலனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே அப்படின்னு சொல்றா இல்லையா. அப்படி ஏலா பொய்கள் உரைப்பானாக இருந்தாலும் கூட நாமும் அவனையேத்தான் தேடி தேடி போறோம் மறுபடியும் மறுபடியும் இல்லையா. மேல ஒரு இடத்துல சொல்லும்போது பாகவதத்துல இந்த குசேலருடைய தர்ம பத்னி குசேலரை பார்த்து சொல்றாளாம், ஏன் நான் ஒரே தரித்திரமா இருக்கு, நீங்க தான் உங்களுடைய சிநேகிதன் பக்கத்திலேயே தானே இருக்கான், எங்கேயோ வைகுண்டத்திலே இருக்கான், நமக்கு பக்கத்துல இருக்கான் இல்லையா, துவாரகையில தானே இருக்கான், நமக்கு ரொம்ப சமீபத்துல தானே இருக்கான், அவனிடத்துல போய் பிரார்த்திக்க கூடாதான்னு கேட்கிறாராம். அது எப்படி ஆஸ்தே துணா துவாரவத்யாம் போதவிருஷ்ணியந்தகேஸ்வரகம், பக்கத்துல போங்கோ வைகுண்டத்துல இருந்தாதான் போறது கஷ்டம். ஆஸ்தே ஆஸ்தேன்னா பிரசன்ட் டென்ஸ், நிகழ்கால சொல், இங்க தானே பக்கத்துல இருக்கான், இங்க பக்கத்துல இருக்கிற அப்போ நம்ம எல்லாம் போகலாமே, நம்ம அவனை சீக்கிரமாக அடைய முடியுமே, ஆகையினால அவன் திருவடியை போய் பற்றி கொள்ளுங்களேன்னு விசேதருடைய தர்ம பத்திரி சொல்றாரா. இதெல்லாம் பெரிய வாச்சியான இல்ல வியாக்கியானத்துல இருக்கு. அதுவும் சொல்லும்போது அவன் கிருஷ்ணன் வந்து ராமாவதாரத்துல வந்த மாதிரி வரல, வசிஷ்டாதி ஆச்சாரியர்கள் அப்படியே பல பேர் இருக்கிறப்ப எப்படி ஆச்சாரமா இருந்தாலோ அந்த மாதிரி இல்ல. இங்க இருக்கிறவாள்லாம் கறவைகள் பின் சென்று தானம் சேர்ந்துண்டோம் அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து, ஏன்னா இடக்கை வழக்கையே தெரியாதவாள் தான் இங்கெல்லாம் இருக்கா இல்லையா. அப்படிப்பட்டவா அவனை கிருஷ்ணனை பிரதி தினம் அனுபவிச்சுருக்கா. அப்படி அனுபவிச்சுருக்குவா கிட்ட போயிட்டு உனக்கு கிருஷ்ணானுபவம் வேண்டாம் இதோட நிறுத்திக்கோ, இதை விட்டுட்டு நான் உனக்கு வைகுண்டத்துல பரவாசுதேவன் அனுபவம் தரேன் அப்படின்னு சொன்னான், எங்கேயாவது அவன் ஏத்துப்பாரா? கண்டிப்பாக ஒருபோதும் ஏத்துக்கவே மாட்டான் இல்லையா. இது அயோத்தியை காட்டிலும் அந்த துவாரகை நந்தகோகுலமானது ரொம்ப வசத்தின்னு சொல்றதுக்காக சொன்ன விஷயம் இல்லையா. ஏன் அப்படின்னா அயோத்தியில நன்னா பார்த்துக்கோ, அயோத்தியில வந்து ராமன் குணங்களோடயே இருந்தான், சகல கல்யாண குணங்களோடு வாழ்ந்து வந்தான். ஏன்,
தசரதன் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றான். பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கிறேன்னு ஜனங்கள் கிட்ட கேட்கறான், எனக்கு வயசாயிடுச்சு அதனால நான் பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன் ராமனுக்கு அப்படின்றான். உடனே ஜனங்கள்லாம் என்ன சொல்றா, அத்தனை ஜனங்களும் எப்படி லோகத்துல வேதம் சொல்லும் போது எல்லாரும் சேர்ந்து சொன்னா கனியில் இருக்குமோ, வேதாத்தியனம் சொல்லி பண்றப்போ திருவு சொல்றப்போ சரி, தெருவுல வேதம் பாராயணம் பண்ணிட்டு போறப்பவும் சரி, கோவில்ல பாராயணம் பண்ண எப்படி ஒரு கனியில் இருக்குமோ, அதே மாதிரி அந்த அரசவையில சொல்றாங்க எல்லா ஜனங்களும் இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராபிரதானனம். நாங்கள்லாம் ராமன் அரசனாவரத்துக்கு ஆசைப்படுறோம், பக்கத்து யானை மேல அவன் எப்ப பவனி வரப்போறான்னு நாங்கள்லாம் காத்துன்னு இருக்கோம். அந்த பட்டாபிஷேக கோலத்தை பார்க்கணும், நீ கிளம்பி போயிட்டு வான்றான் தசரதை பார்த்து. தசரதனுக்கு உடனே ஆச்சரியம், என்னடா இப்படி சொல்லிட்டாலே, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, நான் 60,000 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்கேன், நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, எப்படா கிளம்புவான்னு நினைச்சிட்டு இருக்கீங்களேன்னு ஜனங்களை பார்த்து கேட்கிறான் தசரதன். அப்போ ஜனங்கள் சொல்ற, உன் மேல தப்பு இல்லை, நீ நன்னாத்தான் ஆட்சி பண்ணியிருக்கேன், ஆனா நீ பண்ணது ஒரே ஒரு காரியம், இந்த தப்பான காரியம் என்னன்னா, உன்னை காட்டிலும் பலவிதமான குணங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையை பெற்றதான் நீ பண்ணது. அது எப்படி, பகவான் திருப்ப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தித்தேன், நீ நல்லவன் தான், நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை, உனக்கு குணக்குறைவுன்றது எதுவுமே கிடையாது, ஆனாலும் உன்னுடைய பிள்ளையின் இடத்துல இருக்கு பாருங்க, உத்தமமான குணங்கள் எவ்வளவோ இருக்கு, கல்யாண குணங்கள் எவ்வளவோ இருக்கு, அதனால உன்னுடைய பையன் ஆட்சி பண்ணா நாங்க ரொம்ப சந்தோஷமா இருப்போம் தான் நாங்க சொன்னோம். இதை கேட்ட உடனே தசரதனுக்கு ரொம்ப ஆனந்தமா, ஏன் இந்த அளவுக்கு ஆனந்தம், அவ்வளவு ஆனந்தம் இதுவரைக்கும் அவன் பட்டதே இல்லையா, அப்படி ஒரு ஆனந்தப்பட்டான தசரதன். இப்படி இந்த உலகமானது கண்ணனையே, ஆனா ராமன் இவ்வளவு குணங்களோட சேர்ந்து இருந்தாலும் கூட எம்பெருமான் கிருஷ்ணன் இவ்வளவு குணங்களை காட்டல இல்லையா, இவ்வளவு குணங்களை காட்டாமல் சாதாரணமாகவே வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தான், இடையர்களோட இடையர்களாகவே வாழ்ந்தான், அவர்கள் போக்குல வந்து பண்ணான், அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாலோ அவளுக்கு ஏத்த மாதிரியே இவன் வாழ்ந்தான் இல்லையா. அதுதான் மற்றவாள காட்டிலும் ராமாவதாரத்தை காட்டிலும் கிருஷ்ணாவதாரம் ரொம்ப வசதினு சொல்றது இல்லையா. அதுவும் எதுக்கு, பெருமாளை அடையணும், இந்த பாசுரத்தினால ரெண்டாவது பாசுரத்தினால அதான் சொல்ல போறா, பெருமாளை அடையணும் இல்லையா. பெருமாளை அடையறதுக்கான வழிகள் என்னன்றதை நம்ம பார்க்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி போன பாசுரத்துல மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளன்ற பாசுரத்துல யார் நமக்கு அந்த மோட்சத்தை கொடுக்க போறான்றதை பார்த்தோம், யார் கொடுக்க போறான், அந்த கொடுக்கறத வாங்கிக்க போறது யாரு அப்படின்னு அதிகாரிகளை பத்தி சொல்லப்பட்டது. அப்புறம் அந்த கொடுக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தை பத்தி சொல்லப்பட்டது. இப்போ அந்த அதிகாரிகள் பண்ண வேண்டிய காரியங்கள், பண்ணக்கூடாத காரியங்கள், இதை பத்தி எல்லாம் பேச போறான் இல்லையா. இது ரெண்டாவது ஸ்லோகம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி நெய்யுண்ணம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாகன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி உய்யுமாறு உகந்தேலோரம்பாவாய். வையத்து வாழ்வீர்கள் நாராயணனே நமக்கே பறைதருவான்னு சொன்னான். அங்க நாராயணனே நமக்கே பறைதருவான்னு சொன்னது யார், நமக்கே அப்படின்னா யாரு, அந்த நமக்கேன்ற விஷயத்தை இந்த இடத்துல தெளிவுபடுத்துற ஆண்டாள். அந்த நமக்கே நாராயணனே நமக்கே பறை தருவான், அது யாரு அப்படின்னு கேட்டால் வையத்து வாழ்வீர்கள், வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, வையத்து வாழ்வீர்கள். இந்த உலகத்துல வாழறது அவ்வளவு ஒரு சுலபம் விசேஷம் என்ன இருக்கு அப்படின்னா, லோகத்துல பார்த்தா ஒரு விஷயத்தை அடையணும்னா அதுக்கான பிரயத்தனங்கள் நிறைய பண்ணணும், அதுக்கான பிரயத்னங்கள் பண்ணணும்னா அதுக்கான தகுதி நாம ஏத்துக்கணும், அந்த தகுதி இல்லைன்னா அந்த பிரயத்னம் பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. அந்த தகுதியை தான் இப்ப சொல்ல போறா, கிருத்தியா கிருத்திய விவேகமானது இப்ப சொல்லப்படுறது இந்த இடத்துல, எது எதெல்லாம் கிருத்தியம் எது எதெல்லாம் அகிருத்தியம் அப்படின்னு, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லப்பட போறது இந்த பாசுரத்தினால. அதாவது இன்னைக்கு உபவாசம், தீர்த்தம் சாப்பிடலாமான்னு நம்மள யாரோ ஒருத்தர் கேட்கறா வந்து, நாம என்ன சொல்றோம், பரவாயில்ல தீர்த்தம் தானே சாப்பிடுதுன்னு சொல்லணும்னு வச்சுக்கோ, அது தப்பு, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த மாதிரி உபவாசத்துல தீர்த்தம் சாப்பிடலாம்னு எங்கேயாவது சொல்லியிருந்தாதான், சாஸ்திரத்துல சொல்லியிருந்தால் நாம தீர்த்தம் சாப்பிடுன்னு சொல்லலாம்.
தான் தோன்றித்தனமா சாஸ்திரத்துக்கு விரோதமாக சொன்னால் அது உபவாசத்துக்கே பங்கம் ஏற்பட்டுரும் இல்லையா. எதையுமே சாஸ்திரத்தை அனுஷ்டிச்சு தான் போகணும். சாஸ்திரத்துக்கு விரோதமாக நாம எந்த விஷயத்தையுமே சொல்லக்கூடாதுன்றதுதான் இந்த ரெண்டாவது பாசுரத்தினால நமக்கு சொல்லப்படப்போற ஒரு விஷயம். அதுதான் சுவாமி தேசிகன் அகிருத்தியானாம் சகரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் கமே கமஸ்வமிகிலம் தேவ பிரணதார்த்திஹர பிரபோம். அகிருத்தியானாஞ்ச கரணம் கிருத்தியானாஞ்ச வர்ஜனம் அகிருத்தியானாஞ்ச கரணம். நான் இத்தனை நாள் என்ன பண்ணேன் அப்படின்னா அகிருத்தியானம் செய்யக்கூடாததெல்லாம் செஞ்சுட்டேன், கிருத்தியானாம் வர்ஜனம் செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுட்டேன், அதனால நீ என்ன க்ஷமிச்சுக்கோ அப்படின்னு பெருமாளை பார்த்து தேசிகன் மாதிரி மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த ஸ்லோகம் இல்லையா. அதன்படி இந்த உலகத்துல இருந்தால்தான் இந்த மாதிரி நம்ம பிரார்த்திக்க முடியும். வையத்து இந்த பூமியில வாழறதுன்றது அவ்வளவு ஒரு வசதியான விஷயம் இல்லையா. சாட்சாத்து பிரம்மதேவர் சொல்றார், என்னால இந்த பூலோகத்துல பிறக்க முடியாம போயிருக்கேன்னு அவர் கஷ்டப்பட்டுக்கிறார் பிரம்மபுராணத்துல. ஏன் அப்படின்னா கிருஷ்ணனோட வாழறதுக்கு பெருமாள் அவதாரம் பண்ணிட்டார், பெருமாள் மாத்திரம் பூலோகத்துல போயிட்டு ஜனங்களோட ஜனங்களா வாழ்ந்துட்டு வந்துட்டார். பிரம்மதேவரை சத்தியலோகத்திலேயே உட்கார வச்சுட்டார், நீ இங்கேயே சத்தியலோகத்திலே உட்கார்ந்து நீ பூலோகத்துக்கு வர வேண்டாம்னு உட்கார வச்சுட்டார். அப்போ இந்த பிரம்மதேவர் கஷ்டப்பட்டுக்கிறார், என்னால முடியல பத்தியா, நான் எவ்வளவோ பிரயத்தனப்பட்டாலும் நான் இந்த சத்தியலோகத்திலே இருக்கேன், எனக்கு பூலோகத்துல போயிட்டு பெருமாளை சேவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இல்லை பத்தியா, ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் நரசிம்மனாகவும் இப்படி எல்லாம் நான் ராமகிருஷ்ணாதி அனுபவங்களை அவருடைய அனுபவங்களை ஒரு அனுபவிக்கிறதுக்கு அவருடைய லீலைகளை அனுபவிக்கிறதுக்கு என்னால முடியல பத்தியான்னு பிரம்மதேவர் கஷ்டப்பட்டுக்கிறாராம். அப்படி இந்த வையத்துல இந்த உலகத்துல வாழறவாளுக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் கொடுக்கிற ஆண்டாள். ஏன்னா மத்த இடத்துல சில ஆழ்வார்கள் பாருங்கோ, இனி பிறவியான் வேண்டேன் ஆதலால் பிறவி வேண்டேன்னு சில ஆழ்வார்கள்லாம் சொல்றா, எனக்கு பிறவியே வேண்டாம் அப்படின்னு அவள்லாம் விட்டுறப்போ இந்த ஆண்டாள் மட்டும் பிறவி வேணும்னு சொல்றா. எப்படி அப்படின்னா இந்த பூலோகத்துல இருந்தால் மட்டும்தான் நாம வந்து பெருமாளை பிராயசித்தம் உண்டு, நமக்கு பெருமாளை நன்னா சேவிக்கலாம் இல்லையா. அதாவது நம்ம ஏதாவது தப்பு பண்ணா அந்த தப்புல இருந்து பிராயசித்தம் நமக்கு கிடைக்கணும்னா போய் பெருமாளை சேவிக்க முடியும். மற்ற லோகங்கள்ல பிராயசித்தம்ன்றதே கிடையாது. இப்ப ஏதோ ஒரு அசக்ஷ முடியாது சகிச்சுக்க முடியாத ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா ஏதோ ஒன்று அதுக்கான பிராயசித்தம் ரிஷிகள் விதிச்சிருக்கா பூலோகத்துல, அதன்படி நாம வந்து பிராயசித்தம் பண்ணிட்டு மறுபடியும் பெருமாளை சேவிக்க ஆரம்பிச்சிடுறோம் இல்லையா. ஒண்ணுமே வேண்டாம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு சொல்லியிருக்கான். அந்த பெருமாளுடைய கோபுரத்தை தரிசித்தாலே போதும், நாம சேவிச்சாலே போதும், நமக்கு எந்த விதமான குறையும் ஏற்படாதுன்ற. இதெல்லாம் எங்க நடக்கிறது அப்படின்னா வையத்து இந்த பூலோகத்துல இருந்தால் மட்டும்தான் முடியும், மற்ற இடத்துலாம் முடியாதுன்னு சொன்ன இல்லையா. அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க நடக்கும் அப்படின்னா இந்த வையகத்தில் தான் நடக்கும், வேற எங்கேயுமே நடக்காது இல்லையா. நாம நம்மளால மட்டும்தான் பெருமாளை திருவடியிலிருந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் சேவிக்க முடியும் இல்லையா. ஏன் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதேன்னு ஆழ்வார் சாதித்தார் இல்லையா. அந்த அமுதினை கண்ட கண்கள் அதுவும் திருவடியிலேருந்து ஆரம்பிச்சு திருமுடி பர்யந்தம் சேவித்தால் இந்த பாக்கியமானது நமக்கு இருக்கிற பாக்கியம் இந்த பூலோகத்துல இருக்கிறவாளுக்கு மட்டும் இல்லையா. நமக்கு இங்க பிறப்பு இருந்தால் தானே கிடைக்கும். இனி சேவை யான் வேண்டேன்னு பிறவியே எனக்கு எப்படி கிடைக்கும் இதெல்லாம். ஆகையினால் ஆண்டார் சொல்றா வை வாழ்வீர்கள் இந்த வையத்துல பிறந்தவர்களே அப்படின்னு சொல்றான். அதுவும் மனுஷனுக்கு பிறப்பே இல்லாட்டா எப்படி கூடும் இல்லையா, நம்மளுடைய பாவங்கள் எப்படி விலகும் இல்லையா. பாவம் விலகினா தானே நாம மேல போக முடியும், பாவம் தானே முக்கியம், பாவம் விலகணும். பாவத்தை விலக்கி நாம சாதாரணமா பார்த்தால் மோட்சத்துக்கு ரெண்டுமே விரோதி இல்லையா. பாபமும் விலகணும் புண்ணியமும் விலகணும். தேசிகன் சாச்சா மாதிரி ஒரு காராகிரகம், காராகிரகத்துல நான் ஒருத்தன் இருக்கணும், காராகிரகம்னா ஜெயில், ஜெயில ஒருத்தன் இருக்கான், அவனை இரும்பு சங்கிலியால கட்டி போட்டா என்ன, பொன் சங்கிலியால கட்டி போட்டா என்ன. அதே மாதிரி காராகிரகம்ன்றது ஒரு சம்சாரம், இந்த சம்சார சாகரத்துல அவனை இரும்பு சங்கிலியால கட்டி போடுறதுன்றது பாபம், பொன் சங்கிலியால கட்டி போடுறதுன்றது புண்ணியம் இல்லையா. இந்த பாபமா இருக்கட்டும் புண்ணிய மோட்சத்துக்கு ரெண்டுமே விரோதி. இந்த ரெண்டுமே நம்மளை விட்டு நீங்கணும் அப்படின்னா, நாம பிரபத்தி பண்ணிக்கணும் அப்படின்னா அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யா தொத்பாத மூலம் சரணம் பிரபத்தியன்னு ஆளவந்தார் சாதிச்ச மாதிரி நாம இந்த மாதிரி பிரபத்தி பண்ணிக்கணும்னா அதுக்கு உபாசனம் பண்ணணும்னா அது நாம சாட்சாத்தா பூலோகத்துல இருந்தால் மட்டும்தான் முடியும்னா. ஏன் தமிழ் அழகா சொல்லியிருக்கா இல்லையா, அரிது அரிது மானிடராய் புறத்தல் அரிது அக்னும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி புறத்தல் அரிதுன்னா இல்லையா.
அப்படி மனிதனா பிறக்கிறதே ஒரு அருகில் இல்லையா? அப்படி அருமையான விஷயமா இருக்கக்கூடியது, நாம இப்படி பிறந்தாலும் கூட இந்த மாதிரி கிருஷ்ணன் அனுபவிச்சுருக்க கூடியது எதுவோ அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? அது எங்க கிடைக்கும்? இந்த ஆய்ப்பாடியில இருந்தால்தான் கிடைக்கும். இந்த ஆய்ப்பாடியை விட்டுட்டு வேற எங்கேயாவது போனால் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. கிருஷ்ணன் இருந்தால் கிருஷ்ணனோட சமீபத்துல நாம இருக்கணும், கிருஷ்ணன் பக்கத்துல இருந்தால்தான் நமக்கு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்கும்ன்றதுக்காக வையத்து வாழ்வீர்கள்னு சொன்னான். ஏன் தொண்டர் அடிப்படியால் சாதிக்கிறாரு, பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதாமரேறும் மயர்த்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிரையான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரிடும் வேண்டே நரங்கமா நகருளானே. பிரதி தினம் இந்த ரங்கநாதனை சேவை சென்றிருக்க கூடிய ஒரு பாக்கியத்தை காட்டிலும் வேற எதுவுமே எனக்கு கிடையாது, தேவையில்லை. இந்த ரங்கநாதனுடைய சேவை ஒன்னே போறோம், பிரதி தினம் ரங்கநாதனை சேவை சென்றுவார், இதை காட்டிலும் எனக்கு வேற எதுவுமே வேணாம். வேடிக்கையா ஒரு வார்த்தை சொல்றது உண்டு, தொண்டடிப்படியாக வார்த்தை எல்லாரும் பிரார்த்திச்சாலாம். ரங்கநாதன் பதின்மர் பாடிய பெருமாள், திருவேங்கடமுடியான் பதின்மர் பாதிய பெருமாள் கிடையாது இல்லையா? தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவேங்கடமுடியான பாடல, அதனால திருவேங்கடமுடியாம இருக்கிட்ட இருக்கிறவா எல்லாரும் தொண்டரடிப்பொடியாழ்வார பிரார்த்திச்சாலாம். இந்த மாதிரி நீங்க வந்து திருவேங்கடமுடியான பத்தி பாடுங்கோ, திருவேங்கடமுடியானும் ரங்கநாதனை போல பதின்மர் பாடிய பெருமாள்னு ஆயிடுவார் அப்படின்னா, அப்போ தொண்டரடிப்பொடியாழ்வார் பாதிச்சாராம் அரங்கனை தவிர வேறொரு குரங்கனை பற்றி பாடேன்னாரா. குரங்கன்னா யாரு? மலை மேல இருக்கிறபடினால திருவேந்திர முடியாத ஒரு குரங்கன் நரா. இது வேடிக்கையா சொல்ற வார்த்தை. எப்படி ரங்கநாதனுடைய சேவையை தவிர வேற எதுவுமே எனக்கு இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரிடும் வேண்டன, இந்த சுவையை காட்டிலும் வேற ஏதாவது இந்திரலோகத்தையே ஆளக்கூடிய என்னையே நீ தேவேந்திரனா உட்கார வைக்கிறேன்னா கூட எனக்கு அந்த ஈடுபாடு இல்லை, எனக்கு அது வேண்டான்னு சொன்னாராம். அந்த மாதிரி வையத்து வாழ்வீர்கள், சரி வாழ்வீர்கள் எழுச்சுனா இங்க வாழறதே ஒரு அழகான விஷயம் இல்ல. இந்த வாழறதுன்றது பாருங்க, இந்த வாழறதுன்னா ஏனோ தானோ வாழறதுன்றது இல்ல, பெருமாளை பெருமாளை சேவிச்சிருந்து வாழறது இல்லையா? பெருமாளை விட்டுட்டு பெருமாள் பக்கமே திரும்பாமல் பெருமாளே இல்லைன்னு சொல்லிட்டு வாழறது கிடையாது. பெருமாள் மேல ஒரு ஈடுபாடு, சாஸ்திர யதாசாஸ்திரம் விசேஷங்கள் சொல்லப்பட்ட சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுபவிச்சுண்டு அனுஷ்டானத்துல அதை கொண்டு வந்து பெருமாளுடைய விபவாவதாரங்கள்ல நாம ஈடுபட்டு இப்படியெல்லாம் இருந்தால் நமக்கு பெருமாளோட சேர்ற ஒரு பாக்கியமானது கிடைக்கும். அதுதான் என்ன சொன்னா, ஐயத்து வாழ்வீர்கள் அப்படின்னு சொன்னா. அது எப்படி ஆண்டாள் சாதிக்கிறா? அந்த ஆய்ப்பாடி சிறுமியர்களை பார்த்து சொல்றா, ஒரே பூமியில இருக்கும், ஒரே காலத்துல இருக்கும், ஒரே ஊர்ல ஆணா இல்லாமல் பெண்ணா பிறந்திருக்கும் எல்லாருமே, அதிலும் யுவதியா இருக்கும், ஆனா அயோத்திய போல ஒரு பிரிவு இல்லாமல் நாம எல்லாம் சேர்ந்து இருக்கோம் பாத்தீங்களா. உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏற்பட்ட வாழ்க்கையை நாம என்னன்னு சொல்றது அப்படின்னா, அயோத்தியில என்ன பிரிவு அப்படின்னா, அயோத்தியில யாருமே ராமனிடத்துல நெருங்க முடியல, ஆனால் இங்க எல்லாருமே கிருஷ்ணனிடத்துல நெருங்க முடியும் இல்லையா? அயோத்தியில யாருமே ராமனிடத்துல கிட்ட போக முடியாது, ஏன்னா எல்லாருமே ராமன் ஏகபத்னி விரதனாகவே தன்னை காட்டின்றான். ஆனா இங்க அப்படி இல்லை, கிருஷ்ணன் வாத்சல்யம் அதிகமா இருந்தது, கிருஷ்ணனிடத்துல சௌலபியம் அதிகமா இருந்தது இல்லையா? வாத்சல்யத்துக்கு லட்சணம் சொல்லும் போது பெரியவா சொல்லுவா, மகதா மந்தைஸ்தா நீரந்திரீன சம்ஸ்லேஷா அப்படின்னு. மகதா பெரிய மகானா இருக்கக்கூடியவர், மந்தைசா சாதாரண நீச்சமான ஒரு புருஷனோட ஒரு தொடர்பு வச்சிருந்தா அதுதான் வாத்தல்யம்னு சொன்னா. தொடர்புன்னா என்ன மாதிரி தொடர்பு? எந்த விதமான காரணமும் இல்லாமல் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய தொடர்பு, இதுதான் பெருமாளுக்கும் கிருஷ்ணனுக்கும் நமக்கும் அந்த ஆய்ப்பாடியில இருந்த வாழ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு. என்ன இருக்கு அப்படின்னா, அவளுக்குள்ள ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே கிடையாது. அதுதான் இந்த இடத்துல வந்து ஆண்டாள் சாதிக்கிறா. அதனால்தான் வையத்து வாழ்வீர்கள் சொன்ன, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு, நாமும் நம்பாவைக்கு. நாம இதோட விட்டக்கூடாது இல்லையா? நம்பாவைக்கு ஏதாவது பண்ணணும். நம்பாவைக்குன்னா என்ன? நாம எங்கேயோ பண்ணக்கூடாது, இந்த பெருமாள் இருக்கிற இடத்துல செய்யணும். நாமும் மற்றவாள்லாம் பாருங்கோ, நான் பண்றேன்னு சொல்ல, நாமும் தண்ணியும் சேர்த்துண்டா, தன்னையோட மற்றவாளையும் சேர்த்துண்டா இல்லையா? இது ஒரு லௌகிக திருஷ்டாந்த, லோகத்துல திருஷ்டாந்தம் சொல்லணும்னா நாமும் நம் பாவைக்கு, நாம ஏதாவது செய்யணும் பெருமாளை சேவிக்கிறதுக்கு. அதுதான் சொன்னா, லோகத்துல ஒரு குரங்கு குட்டி நியாயம் பூனைக்குட்டி நியாயம்னு ரெண்டு சொல்லுவா. குரங்கு குட்டி என்ன பண்ணுமா, பெரிய அம்மா குரங்கு இருக்கும், குட்டி குரங்கு பக்கத்துல தள்ளி போகும், பார்த்துருக்கலாம் நம்ம எல்லாம். அம்மா கிட்ட போகணும்னா குட்டி குரங்கு ரெண்டடி வைக்கும் முன்னாடி,
அம்மாவை பார்த்து உடனே அம்மா 10 அடி வச்சு குட்டியை போய் தூக்கின்றமா. இதே பூனைக்குட்டின்னு ஒண்ணு, பூனைக்குட்டி நியாயம்னு, பூனைக்குட்டி அம்மாவை பார்க்குமா, எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துலயே இருந்து அம்மாவை பார்க்குமா. அம்மாவா தான் தானா போகுமா அந்த குட்டி இருக்கிற இடத்துக்கு. குட்டி தகுந்த அம்மா கிட்ட நவுந்து வராதா. இது பெரியவாள் வியாக்கியானத்துல எடுத்திருக்கா. அது மாதிரி நம்ம குரங்கு குட்டி நியாயத்தை கடைபிடிச்சு நடக்கணும். அதனாலதான் நாமும் நம் பாவைக்குன்னா, நம் பாவைக்குன்னா நாமும் நம்மளும் ஏதாவது பண்ணணுமா இல்லையா? நம் பாவைக்கு இந்த நோன்புக்கு நாமளும் ஏதாவது பண்ணணும். அது அப்படியே விட்டுறக்கூடாது. நாமும் சாஸ்திரத்துல ஒரு அழகா ஒரு விஷயம் சொல்லுவா இல்லையா, உத்யோகினம் புருஷ சிம்மம் உபயித்து லக்ஷ்மி தெய்வேன தேயமிக்கு கா புருஷா வதந்தி தெய்வம் நிகத்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா எத்னே கிருத்தே எதின சித்தியதி கோத்திர தோஷகான்னு ஒரு சாஸ்திரத்துல ஒரு சோகம். உத்யோகினம் புருஷ சிம்மம் உபயித்து லக்ஷ்மி, ஆண்க ஆணா இருந்தா அவனுக்கு உத்யோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவா. ஒரு புருஷன் புருஷன் உத்தியோகத்துக்கு கண்டிப்பா போகணும். உத்தியோகத்துக்கு போகாம தெய்வேன தேயம், நான் தான் எங்கேயும் போக மாட்டேன், நான் ஆத்துலதான் உட்கார்ந்துட்டு இருப்பேன், கொடுக்குற உத்தியோகத்தை அவனே தேடினு எனக்கு தானா கொடுக்கணும்னு சொல்லுவா. அப்படி சொன்னால் அவன் முட்டாள்னு அர்த்தம். குத்திட்டாக புருஷா, யாரோ ஒரு முட்டாள் தான் இப்படி எல்லாம் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான் இல்லையா. தெய்வம் நிகத்திய குரு பௌருஷம் ஆத்மசக்தியா, தெய்வம் நிகத்திய தெய்வத்தை விட்டுட்டு நாம ஆத்மசக்தியா, நாம முயற்சியினால ஏதாவது தேடி போகணும். நாம தேடி போனாதான் அவன் நமக்கு கொடுப்பான் இல்லையா. தெய்வம் நிகழ்த்திய குழு பௌருஷம் ஆத்மசக்தியா எத்தனை கிருத்தே எதின சித்தியது, இப்படி நாம முயற்சி பண்ணியும் நமக்கு கிடைக்கலன்னா கோத்திர தோஷா, நம்ம இடத்துல தோஷம் இல்லையே, வேற எங்கேயோ தானே தோஷம், எந்த இடத்துலயோ தோஷம், நமக்கு என்ன தோஷம் இருக்க போறது? ஏ சாஸ்திரத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி நாமும் நம் பாவைக்கு, நம் பாவைக்குன்னு அர்த்தம், நாமோ நம்முடைய நோன்பிற்காக சில காரியங்களை பண்ணணும். எங்க பண்ணணும் அப்படின்னா இந்த பூலோகத்துல தானே பண்ணணும் இல்லையா. அது எந்த இடத்துல இருக்கு? எத்தனை எத்தனை ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்தகாஞ்சலின்னு சொன்ன இல்லையா ஆஞ்சநேயர் சொல்லும் பொழுது. அந்த மாதிரி எந்த இடத்துல பெருமாள் இருக்காரோ அந்த இடத்துல நாம சொல் பண்ணணும் இந்த விஷயத்த. எந்த விஷயம்? நோன்புக்காக இருக்கக்கூடிய இந்த விஷயத்த நாம அங்க பண்ணணும். சரி, நாமும் நம் பாவைக்கு, நாம ஏதாவது சில விஷயத்த பண்ணணும்னு சொன்னா நம் பாவைக்கு கேளியிலோ பார்க்கடலுள் பையற்றுகின்ற பரமநடி பாடி செய்யும் கிரிசைகள் கேளியிலோன, செய்யும் கிரிசைகள் அப்படின்னா செய்யறதுன்னு இருக்கு இல்லையா, செய்யும் கிரிசைகள் இதை செய்யணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்களை செய்யணும், சாஸ்திரத்தால சொல்லப்பட்ட விஷயத்தை நாம செய்யணும். சாஸ்திரம் எதை சொல்ல செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை விட்டுணும் இல்லையா, இதுதானே சொல்லியிருக்கு. இதை செய்யும் கிரிசைகள் செய்யக்கூடிய காரியங்களை நான் சொல்றேன் கேளியிலோ அப்படின்னு கேட்டா சொல்ற ஆண்டாள் கேளீரோ. ஏன் இந்த இடத்துல கேளீரோன்னு கேட்டாங்க? முதல்ல கேட்கறதுன்றது ரொம்ப வசதியான விஷயம் இல்லையா. திருஷ்டவியோ ஸ்ரோத்தவியோ மந்தவியா நிதித்யாசித்தவியான்னு இருக்கு. திருஷ்டவியா ஸ்ரோத்தவியா ஸ்ரோத்தவியான்னு உபனிஷத்தே சொன்னபடினால எல்லா விஷயங்களையும் கேட்கணும் ஃபர்ஸ்ட். அத முதல்ல கேட்டுட்டு தான் நம்ம பிரயத்னப்பட முடியும் கேட்கணும்ன்றதுக்கு. ஏன்னா தர்மசாஸ்திரங்கள்லயே சொல்லிருக்கு தர்மஹா ஸ்ருதோவான்னு கேட்டிருக்கா. தர்மஹா ஸ்ருதோவா, தர்மத்தை நீ அறிந்து கேட்டுக்கொண்டாயா, கேட்டு அறிந்து கொண்டாயான்னு அர்த்தம். அப்படின்னு வேதமே சொல்றது இல்லையா, பத்ரம் கர்ண பிஸ்ருணி யாம தேவா பத்ரம் பசியே மார்க்ஷ பரிபித்ரான்னு வேதமே சொல்லியிருக்கு இல்லையா. ஏன்னா எல்லா விஷயத்தையும் கேட்கணும்னு இருக்கு. கேட்கறது தான் ரொம்ப வசதியான விஷயம். ஏன்னா கேட்காம போயிட்டா ரொம்ப கஷ்டம். முதல்ல நம்ம கேட்கணும், கேட்டா தான் எல்லாமே நடக்கும். தான் 9 விதமான பக்தி லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாகவதம் சொல்றது சப்தமஸ்கந்தத்துல 9 விதமான பக்தி, சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சத்யம் ஆத்ம நிவேதனம். அந்த 9 விதமான பக்தியில இல்லையா முதல்ல சிரவணம்னு சொல்லியிருக்கு. சிரவணம்ன்றதுதான் முதல் காரியம். இந்த பக்தி இருக்கக்கூடிய பக்தியிலே சிறந்த பக்தி எதுனா கேட்கணும். பெருமாளுடைய விஷயத்தை கேட்கறதா நமக்கு ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லியிருக்கா. இதையே எதையுமே அனாவசியமா நம்ம வந்து கேட்கக்கூடாது. பரீட்சித்து மகாராஜா இருக்கா இல்லையா, பரீட்சித்து மகாராஜா சுகபிரம்மத்துக்கிட்ட 7 நாள்ல, இது இந்த கதையெல்லாம் நமக்கு தெரியும் இல்லையா, 7 நாள்ல கேட்டுட்டு பாகவதம் பூர்த்தியா கேட்டுட்டு அதன்படி மோட்சத்துக்கு போனானா. விஷ்ணு சோவனே பரீட்சித பகவத் வையாசிக்கு கீர்த்தனே, விஷ்ணுனுடைய பாகவத அவதார விசேஷங்களை கேட்டுட்டு 7 நாள்ல மோட்சத்துக்கு போனான்னு இருக்கு.
அந்த விஷயம் சிரவணம் கேட்டதுனால மட்டும்தான் இந்த விஷயமானது அவன் நடந்திருக்கு இல்லையா. அதனால கேட்கறதுன்றது ரொம்ப வசதி. இப்போ ஜனமேஜயன் கேட்கிறான், ஜனமேஜயன் வைசம்பாயனர் கிட்ட மகாபாரதம் பூர்த்தியா சொல்லும்படி கேட்டான், எல்லா விஷயத்தையும் கேட்கணும் அப்படின்னு. ஒரே ஒரு பருவா சொல்லுங்கோ, ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லுங்கோ, ஒரே ஒரு பருவா சொல்லுங்கோன்னா, சரி ஏதோ ஒரு பருவா தான் சொல்ல போறாரு, மகாபாரதம் பூர்த்தியானா மொத்தமே ஒரே ஒரு பருவா தான் இருக்கும், அதனால ஏதோ ஒரு பருவா சொல்லுங்கோ அப்படின்னு கேட்ட உடனே சரி சொல்றேன் அப்படின்னாரு. இவனுக்கு என்னடா இது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு ஜனமேஜயனுக்கு. சரி எழுந்து போறதுக்கு சித்தமா இருக்கான் இல்லையா. ஜனமேஜயன் ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிக்கிறார் இல்லையா, ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்ற ஆரம்பிக்கிறேன்னு அப்புறம் ஜனமேஜயன் சரி சொல்லும் போ நான் உட்கார்ந்து இருக்கேன் என்ற வைசம்பாயனத்தை. அப்போ அந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பிக்கிறான், ஒரு ஸ்லோகம் தானே எப்படி இருந்தாலும் முடிஞ்சு போயிட போறது அப்படின்னு. சரி அந்த ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு வைசம்பாயனர் ஜனமேஜயனை பார்த்து சொல்றார், லோகத்துல ரெண்டு மூடாத்மாக்கள் இருந்தா, ஒன்னு துரியோதனன் இன்னொன்னு ராவணன். ஒருத்தன் சொல்றா, ஒருத்தன் எப்படி பட்டவன், ஒருவன் கோக்கிரகத்தை பார்த்துட்டு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான், இன்னொருத்தன் வனபங்கத்தை பார்த்துட்டு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சான் அப்படின்னா. ரெண்டு பேருமே மூடாத்மக்கள் தான், அத்தியந்தம் மூடர்கள் அப்படின்னு வைசம்பாயனர் ஜனமேஜயத்தை சொன்னாராம். அப்படி சொன்ன உடனேவே இவனுக்கு எழுந்து போகிறதுக்கு எப்படா முடிப்பாருன்னு எழுந்து போகிறதுக்கு தயாரா இருந்தவன் நன்னா சாஷ்டாங்கமா உட்கார்ந்துட்டு, சுவாமி தேவரீர் சாதிச்சது புரியல, கோக்ரஹம் நாம கிம், கோக்ரஹம்னா என்ன அப்படின்னா, சரி வனபங்கம்னு சாதிச்சுது, வனபங்கம்னா என்ன அப்படின்னா, ஆணிரை மீட்புன்னு சொல்லுவா தமிழ்ல, அந்த ஆணிரை மீட்புன்னா என்ன அப்படின்னா. அப்ப வைசம்பாயனர் சொன்னாராம், அப்படிவா வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதத்தை சொல்ல ஆரம்பிச்சாராம் ஜனமேஜயனுக்கு. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் செய்வனரோத்தமம் தேவியம் சரஸ்வதியம் வியாசம் ததோஜய முத்ரையது முத்ரையேது அப்படின்னு, தத்தோ ஜெய முத்ரையேதுன்னு இந்த மகாபாரதம் பூர்த்தியாக வைசம்பாயனர் சொன்னாராம். மகாபாரதம் சொல்லி வச்சார், ராமாயணம் சொல்லி வச்சார், அஷ்டாதச புராணங்கள் பூர்த்தியாக சொல்லி வச்சாராம். இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்டு கேட்டுட்டு அந்த ஜனமேஜயனுடைய கண்ணு தாரதாரையா ஜலம் வருதான். அப்படி இந்த கேட்கறதுன்றது அவ்வளவு வசத்தியா சாஸ்திரத்துல எல்லா இடத்துலையும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அப்படி கேட்கறது ஏன்னா இது இன்னொரு இடத்துலயும் பாருங்க, ஆஞ்சநேயர் சிங்ஷுபா விரக்ஷத்துல உட்கார்ந்துருக்காரு, சிங்ஷுபா விரக்ஷத்துல உட்கார்ந்துட்டு சீதாதேவியினுடைய அந்த சரித்திரத்தை அந்த ஸ்லோகத்தை மொத்தத்தையுமே கேட்கிறார். கேட்டு ராவணன் வரா, ராவணன் வந்து சீதாதேவிய மிரட்டிட்டு போறான் இல்லையா, நஜீவேயம் ஏகமாசாத்து ஊர்ஜம்னு சொன்னா, ஒரு மாசம் தான் உனக்கு டைம், ஒரு மாசத்துக்குள்ள நீ ஒத்துக்கலன்னா கண்டிப்பாக நான் உன்னை வதம் பண்ணிடுவேன்னு ராவணன் சொல்லிட்டு போனான் இல்லையா. அதை கேட்டு அதையெல்லாம் கேட்டுண்டு உட்கார்ந்துண்டு அவளுக்கு நல்ல விஷயத்த சொல்லணும்னு இறங்கி போறாத்தரும். அதனால கேட்கறதுன்றது அவ்வளவு வசத்தியான விஷயம் இல்லையா. வேதம் இருக்கு, வேதத்துக்கு நமக்கு அர்த்தம் தெரியல, வேதத்துக்கு நமக்கு அர்த்தம் தெரியலன்னா கூட நாம என்ன பண்றோம், பிரதி தினம் அதை கேட்டு இருக்கோம் இல்லையா. சகசிரசீரி சாப்புருஷா சகசிராட்ச சகசிரபாத் அப்படின்னு இருக்கு. சகசிரசீரிசா புருஷா நமக்கு அர்த்தம் தெரிய வேண்டாம், அது கேட்கறதே ஒரு இனிமை இல்லையா. அதனால நம்ம பிரதி தினம் அதெல்லாம் கேட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி கேட்கறதே ஒரு இனிமையா இருக்கிற வரியினால ஆண்டாள் ஏதான் சாச்சா, வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரம நடிப்பாடி. சரி கேளீரோ பார்க்கடலுள் பைய, யாரை பத்தி கேட்கணும் அப்படின்னா, பார்க்கடலுள் பையத்து என்ற பரம நடிப்பாடி, பார்க்கடல்ல பையத்து என்ற பரமன், பார்க்கடல்ல யார் பையத்து என்ற பரமன் அப்படின்னா சாட்சாத் பரவாசுதேவன் தான். ஏன்னா நீ நேத்தே அறிவன் விஜயாபிச்சேன், முதல் பாசுரத்திலிருந்து அஞ்சு பாசுரம் வரைக்கும் பரவாசுதேவனுடைய நிலையை வர்ணிக்கிறது. அதாவது பர வியூக விபவ அந்தர்யாமி அர்ச்சாவதாரமான அர்ச்சாவதாரம் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பெருமாளுடைய ஐந்து விபாகங்களை விவரிக்கிறது தான் முதல் அஞ்சு பாசுரம். அதுல மார்கழி மாத்திங்கள் மதுநிறைந்த நன்னாளால்ன்ற இடத்துல நாராயணனே நமக்கே பலை தருவான்னு சொல்லியா, நாராயணனே நமக்கே பறை தருவான்னு. அந்த நாராயணன் யாருன்னு தெரியணும் இல்லையா, அந்த நாராயணன் யாருன்னு தெரியணும் அப்படின்னா சாஸ்திரம் பாருங்க, அதாத்தோ பிரம்மசூத்திரத்துல அதாத்தோ பிரம்ம ஜிஜ்யாசான்னு சொன்னான், அதாத்தோ பிரம்ம ஜிஜ்யாசா அப்படின்னா பிரம்ம விஷயக்க விசாரா கர்த்தவியா, அதாவது பிரம்ம உபாசனம் பண்ணணும்னு முதல் சூத்திரத்துல சொன்னான். இப்ப ரெண்டாவது பாருங்க, ஜென்மாத்திய ஏதா, சரி வெறும பிரம்மம் பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்கிய அந்த பிரம்மம்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்காக ரெண்டாவது சூத்திரமானது ஆரம்பிக்கப்பட்டது.
ஜென்மாத்தியசு ஏதா அப்படின்னு. யாருக்கு பிரம்மோ அப்படின்னா, எவரிடத்திலிருந்து இந்த அண்ட சராச்சரங்களும் உண்டாச்சோ, உண்டான சராச்சரங்கள்லாம் எவனால வாழ்ந்து கொண்டிருக்கின்றனவோ, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சராச்சரங்கள் எல்லாம் எவனை அடையறதுக்கு ஆசைப்படுறதோ அதுதான் பிரம்மம் அப்படின்னு சொன்னான் இல்லையா. அத மாதிரி நாராயணன் சொன்னாலும் இல்லையோ, போன பாசுரத்துல யாரு அந்த நாராயணன் அப்படின்னு கேட்டா, எங்க இருக்கா அந்த நாராயணன் அப்படின்னு கேட்டா, பையத்துயின்ற பரமன் அடி பாடி சீராப்தியில பார்க்கடல்ல பையத்துயின்ற பரமன் யாரோ அவன் தான் நாராயணன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நன்னா பாருங்க, பாசுரம் வேற மாதிரி இருக்கு இல்லையா. பையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, செய்யக்கூடியது நான் செய்யறேன் சொல்றேன் அதெல்லாம் கேளுங்கன்னு சொன்னான். சரி கேளுங்கன்னு சொல்லிட்டு செய்ய வேண்டிய வேலையை தானே சொல்லணும். ஆனா பையத்துயின்ற பரமனடி பாடின்னு சொன்னாலுதான், அது சாதாரணமாக கோ இந்த ஆயர்பாடியில இருக்கக்கூடிய கிருஷ்ணனை பத்தி சொல்றேன்னு சொல்லாமல், பார்க்கடல்ல யாரு சயனிச்சுட்டு இருக்கானோ அவனை பத்தி சொல்றேன்னு சொன்னான். ஏன் அப்படின்னா, இதை இங்க காட்டு ஆண்டாள் நமக்காக, பார்க்கடல்ல யாரு சயனிச்சுட்டு இருக்கானோ அவனேதான் இங்க கிருஷ்ணனா வந்து அவதரிக்கிறான் அவதரிச்சிருக்கான்னு சொல்றதுக்காகத்தான். இந்த விஷயத்த சொல்றதுக்காக சாக்கா போற பாசுரத்தால் நான் நாராயணன் சொன்னேன். அந்த நாராயணன் எங்கேயோ இல்ல, இந்த ஆயர்பாடியில தான் இருக்க அந்த நாராயணன் சொல்றதுக்காகத்தான் பையத்துயன்ற பரமநடி பாடின்னு சொன்ன ஆண்டாள். அப்படி பையத்துயன்ற பரமநடி பாடி அதுவும் சயனிச்சுருக்காரு. எப்படி சயனிச்சுருக்காரு அப்படின்னா, ஏச நாராயண ஸ்ரீமான் கீரார்ணவனி கேத்தனா நாக பரியங்க முச்சுருஜ்ய மதுராம் புரியும். அதுவும் எப்படி இருக்கார் வாசுதேவன், யாரு எங்கேருந்து வந்திருக்கான், கீரார்ணவ நிகேதா கீராப்தியில தானே இருந்தான் வாசுதேவன், அங்கேருந்தான் வந்திருக்கான் இல்லையா. வைகுண்ட நன்னா பாருங்க, வைகுண்டத்துல இருக்கக்கூடிய அந்த இருப்ப முதல் பாசுரத்துல சொன்னான் நாராயணனே நமக்கே பறை தருவான்னு. இந்த பாசுரத்தினால் என்ன பண்றா, பக்கத்துல இருக்கக்கூடியவன் தான் அந்த நாராயணன் சொல்றான். வேதம் அம்பசிய பாரே புவனசிய மத்தியே நாகசிய பிருஷ்டே மகதோ மகியான்னு சொல்லிட்டு வேதம் அப்படி சொல்லிட்டு போச்சு. அப்படி சொன்னதை இவள் ஆண்டாள் சொன்ன, பார்க்கடலில் பையத்து என்ற பரமனடி பரமன் யாரோ அவன் இங்க ஆயர்பாடியில தான் இருக்கான்ற விஷயத்துக்காகத்தான் இப்போ இந்த பாசுரத்துல கீராப்தினாதன கீராப்தி திசையில எப்படி இருக்கானோ அது அப்படியே இங்க சொன்னான் இந்த பாசுரத்தினால இல்லையா. பார்க்கடலில் பையத்து என்ற பரமனடி பாடி, அதுவும் அவன் தூங்கிட்டு இருக்கானா, எப்படி தூங்கிட்டு இருக்கான், என்னவோ அதாவது தூங்குறதுன்னா நன்னா தூங்குறதுன்றது கிடையாது இல்லையா. எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காகத்தான் அவன் வாழ்ந்துட்டு இருக்கான் இல்லையா. தூங்க உலக சம்ரட்சணத்துக்காகத்தான் அவன் இருக்கான். தூங்குறதுன்னு சொன்னால அவன் தூங்கியா போயிடுவான், நாம தூங்குறமே ராத்திரி ஃபுல்லா தூங்குறமே அது மாதிரி அவன் தூங்கியா போயிடுவான் இல்ல. தூங்குறதுன்றது நீங்க சொன்னது அவன் சயனிச்சுட்டு இருக்க கோலத்தை சொல்றதுக்காக துயின்ற அப்படின்னா, துயின்றன்னா மெல்ல தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்லையா. மெல்ல தூங்கிட்டு இருக்கான், மெல்ல தூங்கிட்டு இருக்கான்னா அவன் சயனிச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு திருக்கோலத்துல இருக்கான். தூங்க அவன் தூங்கிட்டா ஆகும், இருள் தருமா ஞாலமாயிரும் இல்லையா. அவன் தூங்கிட்டா மொத்தமே போயிடும். அதுல அவன் தூங்குறதுன்றது அவன் தூங்குற மாதிரி ஒரு பாசாங்கு பண்ணிட்டு இருக்கான் இல்லையா. அதுவும் வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அப்படின்னா, வெள்ள வெள்ள வெள்ளையா இருக்கக்கூடிய வெள்ளத்து மேல ஒரு பாம்பியே மெத்தையா விரிச்சு படுத்துட்டு இருக்கான் அவன். அப்படி படுத்துட்டு இருக்கவன் எதற்காக படுத்துட்டு இருக்கான், இந்த உலகத்தையே சம்ரட்சிக்கிறதுக்காக படுத்துட்டு இருக்கான் இல்லையா. அதுவும் மத்திய கஷீர பயோதிசேஷயனே அப்படின்னு இவனுடைய தூக்கத்தை பெரியவாள் வர்ணிச்சிருக்கா இல்லையா. அதுவும் லோகத்திலேயே திருஷ்டாந்தம் இருக்கு, இந்த பயிர்ல அதாவது நெல் பயிர் நெல் போட்டவாள்லாம் கை நீல நெல் போட்டவாள்லாம் அங்க ஒரு கொட்டா போட்டு அங்க படுத்துட்டு இருப்பா இல்லையா. அறுவடை பண்ற காலத்துல எங்க எங்காக யாராவது அந்த நெல் பயிரெல்லாம் அறுத்துட்டு போயிடுவாளோன்றதுக்காக ஒரு பாதுகாப்புக்கா சம்ரட்சணம் பண்றதையா படுத்துட்டுதான். அவன் ராத்திரிக்குள்ள தூங்கி போயிட்டானா, இவன் நன்னா தூங்குறான் அப்படின்னு அப்படின்னு தெரிஞ்சுதான் மற்றவாளுக்கு, அவன் எல்லாரும் வந்து அதை அறுவடை பண்ணிட்டு போயிடுவா இல்லையா இருக்கிற நெல் எல்லாம். அப்படி அவன் அவன் அங்க காவல் காக்குறவன் எப்படி தூங்கவே மாட்டானோ அதே மாதிரி இவன் அந்த சராசரங்களையும் காத்துட்டு இருக்கவன் இல்லையா. இவன்லாம் தூங்க மாட்டான், தூங்குற மாதிரி ஒரு சைனத்திருக்கோலத்துல இருப்பான் அப்படின்னா. அதுவும் அப்படி எம்பெருமானுடைய சயன திருக்கோலத்துல இவன் ஒரு யோக நித்திரை பண்றான். அந்த யோக நித்திரை பண்றதுல
அவன் வந்து அந்த ஆண்டாள் அந்த விஷயத்தை அப்படியே அனுபவிக்கிறான், எம்பெருமானுடைய சயன திருக்கோலத்தை அனுபவிக்கிறான். இந்த இடத்துல பையத் துயன்ற பரமநடி பாடி துயன்றது, அதுவும் ஆழ்வார் சாதிச்சா போல நிறைய லோகத்துல பார்த்தீங்கன்னா கோவிந்தராஜன், திருப்பதியில போனா கோவிந்தராஜன், அதே மாதிரி திருவள்ளூர்ல போனா வீரராகவர், ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதன், கும்பகோணத்துல அமுதன், காஞ்சிபுரத்துல யதோர்த்தகாரி, இவெல்லாம் பார்த்தால் சயன திருக்கோலத்துல எழுதியிருப்பான். இதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வடபுத்திர சாயி, இவெல்லாம் அவ்வளவு அழகா இருப்பா பார்க்கறதுக்கு அப்படின்னு. அதே ஆழ்வார் சாதிச்சாமல நாகத்தனை குழந்தை வெக்காதிரியும் போல் நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமால் அணை பார்க்கருத்தனாவான், இவெல்லாம் இங்கெல்லாம் சயனிச்சிருந்துருக்கா இல்லையா. அதுலயும் கும்பகோணத்துல அமுதன் இருக்கா பாருங்க, அவன் வந்து உத்தான சயனத்துல இருக்கான் இல்லையா. ஆறாவமுதே அடியே நடலம் நின்பாலன்பாயே அப்படின்னு ஆழ்வார ஆரம்பிச்சு அதுவும் என்ன சொல்றாரு, நடந்த கால்கள் நொந்தவோன்னு கேக்குறாரு. நடந்த கால்கள் 14 வருஷங்கள் காட்டுல அலைஞ்சிய, அதனால ஏற்பட்டுதா இந்த கால்வலி வந்துருச்சா உனக்கு, அதனால இந்த கும்பகோணத்துல வந்து பருத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு, நடந்த கால்கள் நொந்தவோ நான் சயன் இவ்வளவு தூரம் உன்னை சேவிக்க வந்திருக்கனே, நடந்த கால்கள் நொந்தவோ நீ பருத்துட்டு இருக்கிய, கிடந்தவாறு எழுந்து நின்று பேசுனார். கிடந்தவாறு அவர் பருத்துட்டு இருக்க மாதிரி எழுந்து நின்று என்கிட்ட பேசேன் அப்படின்ற, அதனாலதான் அந்த இடத்துல உத்தான சயன திருக்கோலத்தை பெருமாள் எழுதியிருப்பார். அப்படி பைய துயின்ற பரமன் அடிபாடின்னு சொன்னான், அந்த பரமனுடைய அடிபாடி பரமன் அப்படிங்கயா. இந்த ஒரு அழகான விஷயம், ஒரு இந்த இடத்துல பெரியவா ஒரு கதை சொல்லியிருக்கா, அது எப்படி அப்படின்னா, நம்மாழ்வார் எப்படி பாசுரம் பண்ணார், உயர் வர உயர் நலம் உடையவன் யவனவன், மயவர மதிநலம் அருளினன் யவனவன், அயர் வரும் அமரர்கள் அதிபதி யவனவன், உயரது சூரரடி தொழுதழும் என்மனேன், உயர்வரும் உயர் நலம் சொன்னார். இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவன் தான் பரமாத்மான்னு நம்மாழ்வார் பாசுரமே பண்ணிட்டு போயிட்டார். லோகத்துல ஒருத்தன் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணானா, பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணா எப்படி பண்ணாவன் பார்த்தா, ஓம் தரித்ரா எனமஹா அப்படின்னா, ஓம் தரித்ரா எனமஹா சொன்ன உடனே பெருமாள் என்ன பண்ணாரா, அந்த அர்ச்சனை தட்டியே புரிஞ்சுட்டாரா அர்ச்சகன் கிட்ட இருந்து, ஏய் என்ன பார்த்து எப்படிடா தரித்திரா என்னமா, நான் என்ன தரித்திரனாரா, என்ன பார்த்து எப்படி நீ தரித்திரன்னு சொன்னேன்னு சொன்ன, நீ நல்லா படிச்சுட்டுதான் வந்திருக்கியா, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுன்னு வந்திருக்கியா, இப்படி பண்றியா அர்ச்சனைன்னு பெருமாள் அந்த அர்ச்சகரை பார்த்து சாதிச்சாராம். உடனே அந்த அர்ச்சகன் சொன்ன, நான் நன்னாதான் படிச்சுன்னு வந்திருக்கேன், சரியாத்தான் சொல்றேன் அப்படின்னு, உன்னிடத்துல தான் தரித்திரம் இருக்கே அதனால்தான் நான் சொல்றேன் அப்படின்னா, என்னிடத்துல எங்கடா தரித்திரம் இருக்குன்னு பெருமாள் கேட்டாரா, எங்கிட்ட எப்படி தரித்திரம் இருக்குன்னு, இல்லை உங்ககிட்ட தரித்திரம் இருக்கு அப்படின்னா, நான் அவாப்த சமஸ்த காமன், நான் நிக்கலகே பிரச்சனைக்கன் இல்லையா, நான் சிறியப்பத்தி, எங்கிட்ட எப்படிடா தரித்திரம் இருக்கணும், நிருபி நீ நீ நிரூபிச்சேன்னா நான் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்னா, உடனே நிரூபிக்கிறான் அவன், உபனிஷத் வார்த்தையை கொண்டு நிரூபிச்சான், நத சமஸ்த அப்யதிகஸ்து நதஸ்த காரியம் கரணஞ்ச வித்தியது நத சமஸ்த அப்யதிகஸ்த திருஷ்யதேன்னு சொல்றது, நதஸ்த கஸ்து இவனை காட்டிலும் வசந்தவனும் இல்லை, இவனுக்கு சமமானவனும் இல்லையேன்னு சொல்லியிருக்கு இல்லையா. அது அப்படியே அவன் சொல்றான், உனக்கு யாராவது லோகத்துல சமமான வாழ் இருக்காளா அப்படின்ட்டான், சமமான வாழ் இருந்தா காட்டேன் அப்படின்னா, உடனே பெருமாளால பேசவே முடியல, வாய மூடின்னு இருந்துட்டாளா, சமமான வாழ் லோகத்துல இருக்காளா, எங்கேயுமே கிடையாது, பெருமாளுக்கு சமமான வாழ் இல்லாதபடினால அப்படியே என்ன பண்ணிட்டாலும் பெருமாள் வாய மூடின்னு இருக்கானு, சரி சமமான வாழ் இருந்தா சொல்லு இல்லைன்னா ஏன் இருக்கானா, இல்ல சமமான வாழ் இல்லை அப்படின்னா, இந்த விஷயத்துல தரித்திரம் தாரித்யம் அசிவானவா அப்படின்னா, தரித்திரம் இருக்கா இல்லையானா, தாரித்யம் இருக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னா, சரி இன்னொரு இடத்துல சொல்றேன் பாரு, உனக்கு அதிகமானவா யாரா இருக்காளா அப்படின்னா, உன்னை காட்டிலும் வசந்தவா யாரா இருக்காளா, அதுக்கும் பெருமாளால பதில் சொல்ல முடியல, லோகத்துல என்ன காட்டிலும் வசந்தவா யாருமே இல்லையே அப்படின்னா, சரி இந்த விஷயத்துல உனக்கு தாரித்யம் இருக்கா இல்லையானா, இந்த விஷயத்திலையும் தாரித்யம் இருக்குன்னா, இத அதனால்தான் என்ன பண்ணுவான்னா, உடனே பெருமாள் அர்ச்சனை திட்டம் கூட்டு சந்தோஷம் பரம சந்தோஷமா எடுத்தான் பெருமாளுக்கு அந்த அர்ச்சகன் இடத்துல மறுபடியும் அர்ச்சனை பண்ண சொல்றாங்க. அது எப்படி பண்ணாரா, ஆனால்தான் பெருமாள் பத்தி சொல்லும் போது அர்த்தத்துல அந்த அஷ்டோத்திரத்துல சமாபியதிக தரித்திராய நமகான்னு சொல்றா, சம அதிகம் அவனுக்கு சமமாகவும் யாரும் கிடையாது, அவனை காட்டிலும் அதிகமாகவும் யாரும் கிடையாது, சமாபியதிக தரித்திராய நமகா அப்படின்னு சொல்லுவா. இத பாஷிகாரே சொல்லும் போது சூத்திரத்துல பாஷிகார் வியாக்கியானம் பண்ணும்போது எப்படி பண்றாரு அப்படின்னா, அப்படியே சமாபியதிக சம்பாவனகான்னு சொல்றாரு சூத்திரத்துக்கு, நான் அதாவது பிரம்மசூத்திர பாஷத்துல கடைசி சூத்திர ஓம் அனாவிருத்தி சப்தாதனா அவிருத்தி சப்தாத்ம சூத்திரம் சொல்லும் போது
சமாப்தரிக்க சந்தாவனகான்னு சொன்னார் இல்லையா. அப்படி இந்த பெருமாள் தான் எல்லாத்துக்கும் ஆட்டிலும் வசந்தவன், அப்படிப்பட்ட பரமன்றத இந்த பையத்து என்ற பரமன் அடிப்பாடி என கம்பன் வர்ணிக்கிறான். அவருடைய கம்ப ராமாயணத்துல பெருமாளை பத்தி சொல்றப்போ, ராமனை பத்தி சொல்றப்போ, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகத்தெல்லாம் உய் வண்ணம் அன்றி மற்றோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ, மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உள் கை வண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். விஸ்வாமித்திரர் லக்ஷ்மணரை பார்த்து பெருமாளை பார்த்து சொல்ற, விஸ்வாமித்திரர் ராமனை பார்த்து நீ எப்படிப்பட்ட சாத்துரியமானவன்றது இங்க தெரியறது, நீதான் இந்த உலகத்துக்கெல்லாம் அரசன்றது தெரியறது, சாட்சாத் நாராயணன்றதும் எனக்கு தெரியறது. அதுவும் எப்படி மை வண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே, மழை வண்ணத்து அண்ணலேனா நீலமேக சியாமலனா இருக்கக்கூடிய இந்த பெருமாளே, அந்த அரக்கிய நீ கொல்லும் போது நான் வந்து உன்னுடைய கை வண்ணத்தை பார்த்தேன் இல்லையா, இந்த அவனுடைய சரம தூணியை கொண்டே அகலிகிய பவித்திரமாக்குற பத்தியா, இந்த இடத்துல நான் அவனுடைய கால் வண்ணத்தை பார்க்கிறேன் அப்படின்னா. அப்படி எல்லாரும் காட்டிலும் பெருமாளுடைய திருவடி பெருமை இருக்கு, அந்த திருவடி திருவடிக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்கு இல்லையா. அதனால்தான் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடின்னு சொன்னான். பெருமாளுடைய திருவடி ரொம்ப வசதியானது. பெருமாளுடைய திருவடி எங்கெல்லாம் நான் வசதியா இருக்குன்னு நமக்கு எல்லாம் தெரியும். அவனுடைய திருவடி பட்ட உடனே அகலிகை பெண்ணா மாறிட்டா இல்லையா, கல்லா இருந்தவள். அது அந்த கல்லா இருந்த கூடிய அந்த அகலிகையானது அவள் பெண்ணாகவே மாறிவிட்டபடினால பெருமாளுடைய திருவடிக்கு அவ்வளவு ஒரு ஏற்றம் கொடுக்கிறா தெரியவாள்ல இல்லையா. அப்படி பாத்தேயம் புண்டரீகாட்ச நாம சங்கீர்த்தனானாம் ரிதம்னு வியாக்கியானத்துல பெரியவாச்சான் சொல்லி சாதிக்கிறார். அதுவும் சரி, நம்மளுடைய புண்ணிய பாபங்கள் எல்லாம் போகணும்னா, ஒரு சேர போகணும்னா அதுக்கு ஒரே வழி எப்படின்னா, பெருமாளுடைய திருவடியை நாம பற்றி கொண்டால் நம்முடைய இது எல்லாமே புண்ணிய பாபங்கள் எல்லாமே போயிடும் அப்படின்னு சொன்னா. அதுவும் சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம்னு சொல்லி பெருமாளுடைய திருவடியை பற்றிக்கணுமா. இது பெரியவாச்சாரன் வெளி சாதிக்கிறார். இப்படி கோவிந்த புண்டரீகாட்சா, புண்டரீகாட்சனா இருக்கக்கூடிய கோவிந்தனே என்னை காப்ப மாம் ரக்ஷ என்னை காப்பாற்றுன்னு சொல்லி அவனுடைய திருவடியை நாம பற்றிக்கணும். அப்படி பற்றிக்கணும்ன்றதுக்காகத்தான் ஆண்டாள் இந்த இடத்துல சொன்னான், அடிப்பாடி பையத்து என்ற பரமன் அடிப்பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அடிப்பாடினா மறுபடியும் மறுபடியும் பார்க்கறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே சொன்ன இல்லையா, பூமி பிராட்டியுடைய ஒரு பூமி பிராட்டி பெருமாளுடைய கட்டளையை நிறைவேற்றுறதுக்காகத்தான் இங்க அவதரிச்சிருக்கான்னு சொல்லிட்டு சொன்னோம் முதல் நாளே. அப்படி முதல் கட்டளை என்னது, பகவன் நாம சங்கீர்த்தனம், அந்த நாம சங்கீர்த்தனத்தை நிறைவேற்றுறதுக்காகத்தான் பையத்து என்ற பரமன் அடிப்பாடின்னு சொன்னான் இல்லையா. பரமன் அடிப்பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையத்தெழுதோம் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீ குரலை செய்யோதோ சென்றோதோம் ஐயமும் தி செய்யும். இது வரைக்கும் இப்போ பையத்து என்ற பரமன் அடிப்பாடி இது பார்த்தாச்சு. இப்படி இது செய்யும் கிரிசைகள், பிரதி தினம் நாம செய்ய வேண்டிய காரியங்கள். சரி, செய்யக்கூடாத காரியங்கள்லாம் என்னது அப்படின்னா, சரி விரதம் இருக்கும், விரதம்னா என்ன பண்ணணும், இப்படி எல்லாம் இருக்கணும் விரதம்னா. இன்னும் ஏகாதசி விரதம் இருக்கு, ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மூணு விதமா சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஏகாதசி விரதம் சொன்னபடினால அப்படித்தான் சாஸ்திரானுஷ்டித்த மாத்திரம் நம்ம காரியம் பண்ணணும், ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. அதனால விரதம்னா இது ஒரு விரதம் இல்லையா, இந்த நோன்பு பாவை நோன்புன்றதே ஒரு விரதம். இந்த விரதம் இருந்து பெருமாளை அவெல்லாம் அடைய போறா, அதுக்காக விரதம் இருக்கா. சரி, விரதம் இருக்கணும்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி, ஆயர்பாடி பெண்கள் இல்லையா, அதனால நெய் உண்ண மாட்டேன் பால் உண்ண மாட்டேன்னு சொல்ற. விரதம்னா நம்ம கிட்ட எது இருக்கோ அதை உடணும் இல்லையா. என்ன பார்த்துருந்தோம், சில பேர் காசிக்கு போவா, காசிக்கு போனா காசியில விட்டுட்டுன்னு சொல்லுவா, எதை விடுவா பொதுவா பாருங்களேன், எதை விடுவா முக்காவாசி பேர் பார்த்தால் கொத்தரக்காய் காய்கள்ல கொத்தரக்காய் விட்டுட்டேன்னு சொல்லுவா, அதே மாதிரி பழத்துல கொய்யா பழத்தை விட்டுட்டேன்னு, பூக்கள்ல இருக்கக்கூடிய ஜாதி மல்லியை பூ விட்டுட்டேன்னு சொல்லுவா இல்லையா. இந்த மாதிரி எதெல்லாம் உபயோகமே படுத்த மாட்டோமோ அதெல்லாம் விட்டுட்டேன். ஏன்னா நிறைய பேர் கொத்தரக்காவே பிடிக்காது கத்திரிக்காவே பிடிக்காது. யாராவது நல்ல காய்கறியை விட்டுருக்காளா, யாராவது எங்கேயாவது வெண்டைக்காய் விட்டுருக்காளா, அந்த மாதிரி விட மாட்டா. எது ரொம்ப வசதியா எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய காய் தெரியோ அதை விட்டுற மாட்டா யாருமே. எது தேவையே இல்லையோ அதை விடுவா. எது சமயமே எது எந்த சமயத்தையும் நமக்கு உதவே உதவாதோ நமக்கு பிடிக்கவே பிடிக்காதோ அதை எதை விட்டுட்டு வருவா. அதெல்லாம் விடுறதுக்கு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுப்பா இல்லையா,
அத மாதிரி இல்லாமல் இல்லையா. இப்ப இன்னொரு ஒரு விஷயம் பாருங்க, ஏகாதசி விரதம், நான் ஏகாதசி விரதம் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, நான் 10 நாள் பத்னியா இருந்து ஏகாதசி விரதம் இருக்கிறேன்னு சொன்னா அது ஏற்றம் கிடையாது. 10 நாள் நான் சதி ஆராதனை பண்ணி நல்லா சாப்பிட்டு நல்லா நான் சாப்பிட்டுட்டு அதற்கு மத்தநாள் ஏகாதசி 11ஆம் நாள் வரப்போ நான் விரதம் இருக்கேன்னா வாஸ்துவம். ஆல்ரெடி எனக்கு சோத்துக்கே தகராறு அப்படின்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லை அப்படின்னா, நான் 11ஆம் நாள் ஏகாதசி பத்தினா இன்னைக்கு என்னடா சாப்பிடலடா, இல்ல இல்ல இன்னைக்கு ஏகாதசின்னு சொன்னா அதுல ஏற்றம் கிடையாது இல்லையா. 10 நாளும் சதி ஆராதனை அனுபவிச்சுட்டு 11ஆம் நாள் ஏகாதசி விரதம் இருந்தால், பூர்த்தியா நெருச்சல உபவாசம் இருந்தால் அதுல ஏற்றம். நம்ம கிட்ட இருக்கிறத நிஷேதம் பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கிறத உடனும் இல்லையா. அதனால நெய் ஆயர்பாடு சிறுமிகள் கிட்ட என்ன இருக்கு, நெய் இன்னும் பால் இன்னும் நாட்காலே நீராடின்னு சொன்னா, நெய் உண்ணும் பால் உண்ணும் இல்லையா. நெய் உண்ணும், அவ அதிகமா உபயோகப்படுத்துறது எது அப்படின்னா நெய். அதனால நெய் உண்ணும் சொன்னா, நான் இனிமே நெய்யை சாப்பிட மாட்டோம். அவளுக்கிட்ட அதிகமா இருக்கக்கூடிய இன்னொரு வஸ்து எது அப்படின்னா, ஏன்னா போன பாசுரத்திலே பார்த்தோம், சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமியர்கள்னு சொல்லிட்டு, சீர்மல்கும் ஆய்ப்பாடி, அதுவும் சீர்மல்கிற ஆய்ப்பாடின்னு என்ன அர்த்தம்னு பார்த்தோம். பால் அதிகம் எந்த அளவுக்கு கிடைக்கிறதோ அந்த அளவுக்கு நெய்யும் கிடைக்கிறதுன்னு சொன்னோம். அதனாலதான் ஆண்டாள் என்ன பண்ணா, நெய் உண்ணோம், நெய் சாப்பிட மாட்டேன், பால் சாப்பிடும், பால் உண்ணோம், பால் சாப்பிட மாட்டேன்னு சொன்னான். இதெல்லாம் சாப்பிடாம இருக்கேன் அப்படின்னா, நாட்காலே நீராடினா சரி, பெருமாளோட சேர்ந்து இருக்கிற அப்படின்னால நமக்கு எங்க பசி இருக்கும், பசி இருந்தாதானே நாம இதெல்லாம் சாப்பிட போறோம் இல்லையா. பசியே இருக்காது அப்படின்னா ஏன் அப்படின்னா, உண்ணும் சோறும் பருகு நீரும், ஆண்ட ஆழ்வார் சாதித்தா போல உண்ணும் சோறு பருகும் நீர் எல்லாமே கண்ணன் தான், கண்ணனை தவிர வேற வழியே இல்லை இல்லையா. பார்க்கும் இடத்திலெல்லாம் கண்ணன் தான் தெரிகிறான் இல்லையா. ஏதோ ஆழ்வார் சாதித்தார். இப்படி இருக்கிற படியினால உன்னால் நாள் பசியாவது ஒன்றில்லை, அதுவும் உன்னா நாள் உன்ன சாப்பிடவே இல்லை ஏன் அப்படின்னா, உன்னையே நினைச்சிருக்க அப்படின்னா எனக்கு பசின்றதே ஒரு பசின்றதே கிடையவே கிடையாது அப்படின்னா இல்லையா. அதனாலதான் நெய் உண்டோம் பால் உண்டோம்னு ஆண்டாள் சொன்னான். நாட்காலே நீராடி அப்படின்னா சரி, இங்க என்ன பண்ணணும், நெய் உண்ணோம் பால் உண்ணோம்னு சொன்னது எதுக்கு எதுக்கு சொன்னா அப்படின்னா, நாட்காலே நீராடின்னு பின்னாடி போட்டுருக்கா. பொதுவா எப்படி போடணும், நாட்காலே நீராடி நெய் உண்ணோம் பால் உண்ணோம் தானே போடணும். ஆனா நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடின்னு போட்டா. இப்போ ஏன்னா அவளுக்கு ஏற்கனவே பார்த்தோம், அவ ஆயர்பாடி சிறுமியர்கள், அவர்களுக்கு இறக்கை வழக்கையெல்லாம் தெரியாது. ஸ்நானம் பண்ணணும்னு தெரியும், பத்து தினம் ஸ்நானம் பண்ணுவா. ஆனால் ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடியே அவள்லாம் வந்து காஃபி டீல சாப்பிடுறா போல் இருக்கு. அதனால நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னா அவருடைய வழக்க பிரகாரம் சொன்னான் இல்லையா. அவ ஆயர்பாடு சிறுமிகளா போயிட்டபடினால நெய்யும் பாலும் சமிருத்தியா இருக்கிறபடினால குளிக்கிறதுக்கு முன்னாடியே அவ அதை பிரதிதினம் சாப்பிடுவா போல இருக்கு. அதனால முன்னாடியே சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இருக்கிறபடினால நெய்யுண்ணோம் பால் உண்ணோம்னு முன்னாடியே சொல்லிட்டு நாட்காலே நீராடின்னு சொன்னான் இல்லையா. நாட்காலே நீராடுறது கண்டிப்பா உண்டு, நீராடாம எந்த விதமான காரியமும் பண்ணக்கூடாது. ஸ்நானம் தான் அருகில இல்லையா, ஸ்நானம் தான் மெயின். ஸ்நானத்தை விட்டுட்டு மற்ற எந்த காரியமும் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லையா இல்லையா. ஸ்நானம் மூலாகி ஸ்நானம் மூலானி சர்வே கர்மானின்னு சொன்னார். ஸ்நானம் மூலம்தான் எல்லா கர்மாக்கள், எந்த கர்மாக்கள் பண்ணணும்னா ஸ்நானம் பண்ணிதான் ஆகணும். ஸ்நானம் பண்ணாலும் எந்த விதமான கர்மாக்களும் பண்ணவே கூடாது அப்படின்னு. ஆனாதான் நாட்காலே நீராடி, ஏன் நாட்காலே நீராடி அப்படின்னு சொன்னா, முன்னாடி பாசுரத்துல மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால்னு சொன்னான். மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால்னு சொன்னதுனால மார்கழி திங்கள் அப்படின்னா நான் பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துகிறேன். ஏன்னா சாஸ்திரம் சொல்லிட்டு பிராமே முகூர்த்தே உத்தாய அப்படின்னு, பிராமே முகூர்த்தே உத்தாயன்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துதான் காரியம் பண்ணணும். ரகு வம்சத்துல சொல்றான் இல்லையா காளிதாசன் இல்லையா, ஏன் ராம வம்சத்தை பத்தி நான் ஏன் வர்ணிக்கிறேன் அப்படின்னா, யதா கால பிரபோதினான்னு ஒரு வார்த்தை சொல்றான். எந்த காலத்துல எழுந்துக்கணும்னு சொல்லியிருக்கோம் சாஸ்திரம், அந்த காலத்துல எழுந்துக்க கூடியவர்கள் அவர்கள். அதனால அவர்களுடைய வம்சத்தை பத்தி எழுத ஆசைப்படுறேன்னு காளிதாசன் சொல்றான். அப்படி நாட்காலே நீராடி, நாட்காலே நீராடுறதுன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஏதோ 8 மணிக்கோ 10 மணிக்கோ நீராடுறது கிடையாது, நாட்காலே எப்ப தீர்த்தாமாடணுமோ அப்ப தீர்த்தாமாடின்னு அர்த்தம். நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் வளரிட்டு நாம் முடியும், மையிட்டு எழுதும். ஏன்னா அவ பெண்களா போயிட்டபடினால இல்ல, ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி மை வைக்க மாட்டா இல்லையா, ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் தான் மையிட்டுப்பா இல்லையா. அதுல
மையிடுறதும் மலர் வைக்கிறதும் மலர் சூட்டிக்கிறதும் இயற்கை. இது எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு காரியம். இது விரதமான பற்றி விரதமான பற்றி படினால அதனால்தான் ஏகாதசி அன்னைக்கு பூ வச்சுக்கூடாதுன்னு சொல்றான். அதனால இது விரதமான படியினால மையிட்டு எழுதும், நாங்கள் மை வச்சுக்க மாட்டோம், மலரிட்டு நாம் முடியும், நாங்கள் மலர் முடிஞ்சு கொள்ள மலரை சூடிக்கொள்ள மாட்டோம்னு சொல்றா இல்லையா. இவாள்லாம் பெண்களான படினால அவளுடைய கண்களானது சாதாரணமா கருப்பாகத்தான் இருக்கும் இல்லையா. அதுவும் சாஸ்திரத்துல வர்ணிச்சிருக்கா, இவளுடைய கண்கள்லாம் கருணைதழ் புஷ்பத்துக்கு சமமா இருக்கான். அது இருக்க மகாலட்சுமியுடைய கண்ணே அப்படிதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கவி வர்ணிக்கிறான் சம்ஸ்கிருதத்துல இல்லையா. அப்படி இருக்கிறபடினால மையிட்ட கண் போலவே இருக்குமா இவாளுக்கு. இவா மையிட்ட கண் போலவே இருக்கிறபடினால இவா இருந்தாலும் என்ன சொல்றா, நான் மையிட்டதும் மலரிட்டு நான் முடியும்னு சொன்னான். மையிட்டதும் நான் இனிமே நாங்க வந்து மையிட மாட்டோம்னு சொல்றான். அதுவும் ராமாயணத்துல பார்க்கும்போது வருது இது. சித்திரகூடத்துல இருக்கிறப்போ இல்லையா ராமன் என்ன பண்ணனா, சீதைக்கு நெத்தியில திலகத்தை தானே இட்டானா, தானே நெத்தியில திலகிட்டபடினால இவாளுக்குதான் தோன்றதா அந்த விஷயம். ஆயர்பாடியில இருக்கக்கூடிய சிறுமியர்கள்லாம் எதுக்கு இந்த இடத்துல மையிட்டு எழுதும் நாங்கெல்லாம் மயில் வைக்க மாட்டோம்னு சொன்னதுக்கான காரணம், அங்க சீதா பிராட்டி சீதா பிராட்டியும் நீயும் தனிமையில இருக்கிறப்போ சீதா பிராட்டிக்கு சித்திரகூடத்துல நீ நெத்தி திலகம் இட்டு விட்டியா இல்லையா, அதே மாதிரி நீ எங்களுக்கும் இடத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அதனாலதான் நான் வந்து மையிட்டு எழுதும், நாங்க மயில் வைக்க மாட்டோம் அப்படின்னா இல்லையா. இத சுவாமி தேசிகன் எடுத்திருக்காரு இல்லையா. அஞ்சனா ஈஸ்வரா அபிஷ்டவும் நிரஞ்சனாம் அப்படின்னு சுவாமி தேசிகன் எடுக்கிறாரு இல்லையா. அதனால கிருஷ்ணனுக்கு அவகாசமும் கொடுக்குறா பின்னாடி அப்படின்னு. மலரிட்டு நாம் முடியும், நாங்க மலர் அடிஞ்சு கொள்ள மாட்டோம், மலரே மலர் பூ வச்சுக்க மாட்டோம். ஏன்னா பெண்கள் அப்படின்னாலே பூ வச்சுக்கிறது ஒரு வழக்கம் உண்டு, அதனால பூ வச்சுக்க கொள்ள மாட்டோம்னு சொல்றா. இதெல்லாம் வந்து அசக்கிய அபச்சாரம் இல்லையா, அதனால அபச்சாரம் நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்றா. சரி, செய்யாதன செய்யும் தீக்குறளை சென்றோதோம். செய்யாதன செய்யும் நாங்கோ செய்யாதன்னு எதுவுமே செய்யாதேன்னு சொல்லியிருக்கிறது எதையுமே பண்ண மாட்டோம். பெரியவாள் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காளோ அதை நாங்க செய்யறதே கிடையாது இல்லையா. ஏன் அப்படின்னா சாஸ்திரத்துக்கு விரோதமா எந்த விதமான காரியமும் நம்ம பண்ண நாங்க பண்ண மாட்டோம். சாஸ்திரத்துக்கு விரோதமா அப்படின்னா இவாளுக்கு சாஸ்திரம் தெரியல, ஏன்னா இவாள் இடக்கை வழக்கையே தெரியாத வாழாச்சே அப்படின்னா இவாளுக்கு எங்கேருந்து சாஸ்திரம் தெரிய போறதுன்னா ஆண்டாலே அதுக்கும் பதில் சொல்றாள். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே, மேலையார் செய்வனகள் சிஷ்டாச்சாரம் தான் பிரமாணம் இவாளுக்கு. இவர்களுக்கு முன்னோர்கள் என்னெல்லாம் செய்யன்னு சொல்லியிருக்காரோ அதை செய்வா, எதெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருக்காரோ அதை செய்ய மாட்டான் இல்லையா. சாஸ்திர பிரகாரம் வளர்ச்சிச்சிருக்கவே இவாளுக்கு முன்னாடி இருந்தா. அதனால இயற்கை வழக்கை தெரியாத வாழா இருந்தா கூட பெரியவாள் என்ன செய்யன்னு சொல்லியிருக்காரோ அதான் செய்ய போறோம், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரோ அதை செய்ய மாட்டோம் அப்படின்னா. அதுதான் அகிருத்திய கரணம், கிருத்திய அகரணம், பகவத அபச்சாரம், பாகவத அபச்சாரம், அசக்கிய அபச்சாரம் அப்படின்னு வரிச்சியா பாஷ்யக்காரர் கத்தியத்துல சொல்றாரு இல்லையா. செய்யக்கூடாதவை இது அகிருத்திய கரணம் அப்படின்னா செய்ய கூடாதுன்னு எதெல்லாம் சொல்லியிருக்கோம் அதெல்லாம் செய்யறது இல்லையா. அகிருத்திய கரணம் எது அப்படின்னா நாம பரஹிம்சை பண்றோம், செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பர ஸ்தோத்திரம் பண்றோம், மற்றவாழ எப்ப பார்த்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கோம், அது செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. பரதார பரிகிரகம், பரதாரத்தை பார்க்கவே கூடாது, மற்றவாளுடைய மனைவியை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். இதுல எத்தனை பேர் பார்க்காம இருக்கா. பர திரவிய அபகாரம், மற்றவாளுடைய திரவியத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லிருக்கு இல்லையா. அசத்திய கத்தனம், பொய்யே பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு இல்லையா. அபக்ஷ பக்ஷணம், தேவையில்லாத வெளியில கிடைக்கக்கூடிய சாப்பிட வேண்டிய தின்பண்டங்கள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் அகிருத்திய கரணம், அகிருத்திய கரணம். சரி, கிருத்திய அகரணம், செய்யும் எதெல்லாம் சொல்லிருக்காளோ அதெல்லாம் இனி பர்யந்து நம்ம செய்யாம இருக்கிறதுனா எது அது இல்லையா. நம்முடைய வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் ஏத்ததா ஒரு செயலை பண்றது, நமக்குன்னு சில நித்தியகர்மானுஷ்டானங்கள்லாம் விதிச்சிருப்பா, இதெல்லாம் நாம பண்றது இல்லை. அதனால கிருத்திய அகரணம். சரி, பகவத் அபச்சாரம், பகவத் அபச்சாரம் பண்ணிட்டுதான் இருக்குமே நாம பிரதிகிரம் இல்லையா. ஏன் அப்படின்னா தேவதாந்தரங்களை தேவதாந்தரங்களுக்கு சமமா நாம நினைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கும் பெருமாளே இல்லையா. நான் கிருஷ்ணனை சேவிச்சிருந்தேன், எனக்கு இந்த காரியம் நிறைவேறல, சரி அதனால நாளைக்கு போய் சிவனை சேவிக்கிறேன்னு யார் ஒருத்தர் நினைக்கிறானோ இது பகவத் அவதாரம் இல்லையா. ராமகிருஷ்ணா அவதாரத்துல ராமன் என்னடா ராமன், ராமன் என்ன பெருமாளா, அவனும் சாதாரண மனுஷன் தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவனால எல்லாரும் சொல்றாள், ராமனால பாலம் கட்ட முடியுமா என்ன, அவன் இப்படி எல்லாம் புஸ்தகம் எழுதியிருக்கா இல்லையா. சென்னையில நிறைய புஸ்தகங்கள் எல்லாம் இப்படி கிடைக்கிறது, ராமன் எங்க பாலம்லாம் ராமனால கட்ட முடியுமாண்ணா, அவன் எந்த காலேஜில் போய் இன்ஜினியரிங் படிச்சாலாம் கேட்டுட்டு புஸ்தகம் எல்லாம் நிறைய எழுதியிருக்கா இந்த நாஸ்திகாலாம் இல்லையா. இதெல்லாம் ஒரு பகவத் அபச்சாரம்.
இல்லையா? பாகவத அவதாரம் எது அப்படின்னா, ஒரு பாகவதம் பார்த்தால் நாம அந்த பாகவதனை கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் இருந்தால் அது பாகவத அவதாரம். பெருமாளே சொல்றாரு இல்லையா, மத்பக்த பக்தான்னு சொல்றாரு. பகவத அபச்சாரம் பண்ணால் கூட ஓரளவுக்கு ஏத்துக்கக்கூடிய பெருமாள், பாகவத அபச்சாரம் பண்ணால் அடியோடு ஏத்துக்கவே மாட்டான் இல்லையா? ஒரு காலம் பாகவத அபச்சாரத்தை பொறுத்துக்கவே மாட்டான் அவன். அதனால பாகவத அபச்சாரம் பண்ணக்கூடாது. சரி, அசக்கிய அபச்சாரம் தாங்கிக்கவே, பெருமாளால் தாங்கிக்கவே முடியாத அபச்சாரம் எது அப்படின்னு பார்த்தால், அதாவது காரணமே கிடையாது, காரணமே இல்லாமல் பகவானை பார்த்தாலும் பிடிக்கல, பாகவதாலை பார்த்தாலும் பிடிக்கல. ஏதாவது ஒரு காரணம் இருந்து பகவானையோ பாகவதனையோ பிடிக்கலன்னா வாஸ்தவம் பகவான் அதுக்கான சிக்ஷனையை கொடுத்து ஒரு சிக்ஷனம் பண்ணி நம்மளை ஏத்துப்பான் இல்லையா? நேற்றே சொன்ன மாதிரி அது ஒரு சாக்கு ஏதாவது கொடுத்து அதன் முறையாக ஏத்துப்பேன். எந்த விதமான காரணமுமே இல்லாமல் பகவான் இடத்துலயும் பாகவதன் இடத்துலயும் அவசாரப்பட்டிருந்திருந்தால் அதை அவனால தாங்கிக்கவே முடியாது இல்லையா? சரணாகத பெருமாளிடத்துல சரணாகதி அடைஞ்சவாள், பிரபத்தி பயந்தவாள் யாரெல்லாம் இருக்காளோ அவளை நாம சம்ரட்சிக்கணும். அவளை நாம சம்ரட்சிக்காமல் போயிட்டால் அது அசக்கிய அபச்சாரம். பெருமாள் இந்த அபச்சாரத்தை தாங்கிக்கவே மாட்டானான். இந்த ஐந்து விஷயங்களையும் நாங்க செய்யவே மாட்டோம்னு சொல்ற ஆண்டாள் இல்லையா? செய்யாதன செய்யும், இந்த அஞ்சு விஷயத்தையும் நான் ஒரு காலமும் செய்யவே மாட்டேன் அப்படின்னு. தீக்குறளை சென்றோதோம், தீக்குறள் அப்படின்னா சென்று ஓதோம். இந்த ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கோல் மூட்டுறது இல்லையா? இங்கிருந்து போய் நம்ம நம்ம கிட்ட ஒருத்தர் விஷயத்தை நாம தெரிஞ்சுட்டு அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு இன்னொருத்தர் கிட்ட போய் அவனை பத்தி மொத்தத்தையும் சொல்லி வச்சுடுறது. இப்ப ரெண்டு பேருக்கு சண்டைன்னா மூணாவது மனுஷனுக்கு ரொம்ப சந்தோஷம், இவங்கிட்டையும் கேட்டு அவங்ககிட்ட சொல்லுவான், அவங்ககிட்ட இருக்க விஷயத்த கேட்டு நடுவில் மீடியேட்டர் வேலை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்கு பேர் பரிவாதம்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. இது பரிவாதம், இந்த பரிவாதத்தை ஒரு காலம் பண்ணவே கூடாது இல்லையா? ஆனால்தான் அத்தீக்குறளை சென்று ஓதம் தான். ஐயமும் பிச்சையும் ஆணையும் கை காட்டி அறியும், ஐயம் பிச்சை ஆந்தனையும் அப்படின்னா ஐயம் பிச்சை அப்படின்னா என்ன? ஐயம் அப்படின்னா கேட்காமலே கொடுக்கறது ஐயம், பிச்சை அப்படின்னா கேட்டு கொடுக்கறது பிச்சை, ஆந்தனையும் அப்படின்னா நம்மளால முடியாதது என்ன? நம்மளால முடியாதுன்னா வேற யாரையாவது ஒருத்தரை விட்டு கொடுக்க சொல்றது, இவ நீ அங்க போ அவ தருவா அப்படின்னு சொல்றது ஆந்தனையும் கை காட்டின்னு சொல்றது இல்லையா? இப்படி அவ தருவா அவ தரத ஏத்துக்கோ அப்படின்னு சொன்னான். இதை சுவாமி தேசிகன் வைராக்கிய பஞ்சாயத்துல பஞ்சாங்க பஞ்சகத்துல எடுத்திருக்காரு இல்லையா? சோனி கோரசதாம் சபாலன கலா துர்வார கருவானல குப்ஜன் குப்ஜன் குத்ர நரேந்திர சாகிரதனா தன்யான்ன மன்யாமகே இல்லையா? கோணன்னா ஒரு மூலன்னு அர்த்தம் பூமி இல்லையா? அது ஒரு நூறு பங்கு இருக்கும் இல்லையா? இப்படி இல்லைனா என்னதான் என்னதான் எனக்கு கஷ்டம் வந்தாலும் நான் ஒரு ராஜாவை புகழ்ந்து ஒரு சரித்திரம் இந்திரனே இருந்தாலும் சந்திரனே இருந்தாலும் ஒரு ராஜாவை நான் வந்து புகழ்ந்து பாடவே மாட்டேன் ஒரு காலமும் சொல்றாரு பாரு. அது மாதிரி ஐயமும் பிச்சையும் ஆண்மனையும் கை காட்டிடலாம் இல்லையா? இந்த ஐயம் நாம ஒரு இடத்துக்கு போறோம், இவன் சத்பாத்திரம்னு தெரியறது, ஒரு பையன் இருக்கான் நல்லா படிச்சிருக்கான், அவனால ஏழ்மையான நிலை, அவனுக்கு படிக்கிறதுக்கு மேல படிக்கிறதுக்கு வசதி இல்லை, அவன் டென்த்தோடு நிறுத்திட்டான், அவன் படிப்புக்கு பணம் இல்லைன்னா அவன் கேட்காமலே நாம சத்பாத்திரம்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் ஐயம். பிச்சை அப்படின்னா சேர்த்து கொடுக்கறதுக்கு பேர் பிச்சை இல்லையா? பிச்சைன்றது யாருக்கு கொடுக்கணும்? பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும் அப்படின்னு யாரு கொடுக்கணும்? நித்தியம் கிரகிணி கொடுக்கணும் இல்லையா? இது வந்து இல்லத்தரசியோட ஒரு கடமை இல்லையா? ஆற்றில் இருக்கக்கூடிய கிரகிணியோட கடமை பிரம்மச்சாரிக்கும் சன்னியாசிக்கும் பிக்ஷை ஏற்றதுன்றது இல்லையா? அப்படி பகவதி பிக்ஷாந்தேகின்னு அவ கேட்டால் இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேதம் சொல்றது இல்லையா? ருதம் தா சத்தியன்ன பரிசிஞ்சாமி இது சாயம் பரிசிஞ்சதி சத்தியம் தொற்றேன பரிசிஞ்சாமி இது பிராத்தகான்னா வேதத்துல சொல்றது. நாம இதை பிரதிதினம் கடைபிடிச்சிருக்கோம் இல்லையா? சரி, கை காட்டி அப்படின்னா தான் கொடுக்கணும். சரி, ஒருத்தர் வரா என் பொண்ணுக்கு விவாகம்னு சொல்றா, நம்ம கிட்ட இருக்கிறத நாம கொடுக்கறோம். அப்படியா, இன்னைக்கு போறாதா, இங்க இருந்து போங்க, என் பேரை சொல்லுங்கோ, அங்க இருக்கிறவா கொடுப்பா அப்படின்னு ஒரு பெரிய பணக்காரா பார்த்து அவ உனக்கு ஒத்தாசை பண்ணுவான்னு சொல்றாங்க, அதுதான் வசதி. ஆந்தனையும் கை காட்டி வேணும், ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறு எண்ணி உகந்தேரம் பாவா வேணும். உய்யுமாறு எண்ணி, இப்படி உய்யுமாறு எண்ணி உகந்தேரம் உய்யுமாறு அப்படின்னா இப்படி எல்லாம் மற்றவாள் உய்யுமாறு நாம உகந்து இல்லையா? இந்த விஷயத்தை எல்லாம் உகந்து எண்ணி நன்கு ஆராய்ந்து உகந்து மகிழ்ந்திருப்போம் ஏழு ஓராம் பாவாயின்னு சொன்னான்.
இந்த பாசுரத்தினால சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு இல்லையா. இதுல பாருங்க, அடிபாடின்றதுனால வாசிக்க கைங்கரியம் சொல்லப்படுறது, நீராடின்றதுனால பரமன் அடிபாடின்றதுனால வாசிக்க கைங்கரியம், நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்காலே நீராடின்றதுனால ஐயா நீராடின்றதுனால காய்க்க கைங்கரியம் இல்லையா, கை காட்டின்றதுனால மானசீக கைங்கரியமும் சொல்லப்பட்டது இல்லையா, நெய்யுண்ணும்ன்றதுனால சரீரத்தினால விட வேண்டியது. இதுதான் உயும் ஆறு எண்ணினா, ஆறு என்னன்னு அது பாருங்க, அடிபாடுறது இது வாசிக்க கைங்கரியம், நீராடுறது இது காய்க்க கைங்கரியம், கை காட்டி இது மானசீக கைங்கரியம், இது மூணு. நெய்யுண்ணோன்றதுனால சரீரத்தினால விட வேண்டியது, செய்ய நெய்யுண்ணோம் பாலுண்ணோன்றது சரீரத்தினால விட வேண்டியது, செய்யாதன செய்யும்ன்றது மனசால விட வேண்டியது, தீக்குறளை சென்றதோன்றது வாக்கால விட வேண்டியது. இப்படி காய்க்க வாசிக்க மானசீக கைங்கரியம் மூணு மூணா பிரிச்சு இதைத்தான் ஆறுன்னு சொன்னதா வியாக்கியானம் பண்றா பெரியவாள் இல்லையா. உயும் ஆறு எண்ணி மகேந்திரேலோரம் பாவாயின்னு சொன்னார். இது முக்கியமான சோபதேச விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க இல்லையா. சுவாபதேச விஷயங்கள் என்னன்னு பார்த்தால் இந்த ஸ்லோகத்தினால ரொம்ப நிறைய சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் பையத்துகின்ற பரமநடி பாடி நெய்யுண்ணும் பாலுண்ணும் நாட்கால நீராடின்றதுனால இல்லையா. பிராப்பிய பிரம்மனோ ரூபம் பிராப்து பிரத்யகாத்மனா பிராப்தி உபாய பலன் செய்வ கதா பிராப்தி விரோதிச்சம் அதன் சகலாவேரா சேதிகாச புராணகா. இது அர்த்த பஞ்சகத்துல சுவாமி தேசிகன் எடுத்திருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் இல்லையா. இது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படின்னா பிராப்தியசே பிரம்மணோ ரூபம், முன்னாடி ஸ்லோகத்தினால பிராப்தியசே பிரம்மணோ ரூபம், அதாவது நாராயணனே நமக்கே பறை தருவான்றது முன்னாடி ஸ்லோகத்தினால நாராயணன்றது பிராப்தியசே பிரம்மணா, அதுதான் அந்த நாராயணன் தெரிஞ்சுட்டோம். பிராப்திச பிரத்யேகாத்மனா நமக்கே அப்படின்றதுனால பிராப்த அந்த பிரத்யேகாத்மாவை பத்தியும் தெரிஞ்சுட்டோம். பிரத்யேகாத்மா என்னென்ன பண்ணணும்ன்றதுனால இந்த பாசுரத்தினால தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. பிராப்தி உபாயம், பிராப்தி உபாயம் எது அப்படின்னா செய்யும் கிருதைகள் கேளீரோ பார்க்கடலில் பையத்துகின்ற இல்லையா, பார்க்கடல்ல பையத்துகின்ற இருக்கக்கூடியவன் தான் பிராப்தி உபாயம். பிராப்தி உபாயம் இல்லையா, நாம் அடைய போறது யாரு, அந்த பரமனாத்தான் நாம் அடையணும் அப்படின்னா பிராப்தி உபாய பலம். அதான் பிராப்தி விரோதிக்க, பிராப்தி விரோதி எது எது அப்படின்னா அந்த பரமனை அடையறதுக்கான தடுக்கிறது எது எது அப்படின்னா நெய்யுண்ணும் பாலுண்ணோம்னா சுவாபதேசத்துல சொல்லும்போது நெய்யுண்ணும் பாலுண்ணோம்னா நெய்ன்றது அர்த்தம் கிடையாது, நெய் பாலும் அர்த்தம் கிடையாது. கர்மயோக ஞானயோக பூர்வகமாக பக்தி யோகமோ இல்லை கர்மயோகமோ ஞானயோகமோ அதை வச்சுட்டு நாம வந்து ஒன்னும் அடைய மாட்டோம்னு அர்த்தம் இல்லையா. கர்மயோக பூர்வகமாகவோ ஞானயோக பூர்வகமாகவோ பக்தி யோக பூர்வகமாகவோ நாங்க ஒன்னு அடைய மாட்டோம்னு அர்த்தம். எதைப்படி அடையோ அடைவோம், நாங்க பிரபத்தி மார்க்கமாக தான் அடையவோம்னு அர்த்தம் இல்லையா. பிரபத்தி மார்க்கமாக அகிஞ்சனோ அனன்யகதி சரண்யான்னு சொல்லிட்டு நாம பிரபத்தி மார்க்கமா அடையோம் அப்படின்னா நாட்காலே நீரடைஞ்சதுக்கு ஸ்தானம் தான். சரணம்னா என்ன அர்த்தம், பகவத் அனுபவம் இல்லையா. பகவத் அனுபவத்தை பூர்த்தியாக அனுபவிச்சுட்டு பகவத் உபாசனத்தை பண்றதா இருக்கும்போது அந்த பகவான பத்தி உபாசனம் பண்றப்போ அந்த பிரபத்தி மார்க்கத்துல தான் பகவான உபாசனம் பண்ணுவோமே தவிர கர்மயோக ஜான யோக பக்தி யோக பூர்வகமாக நாம பண்ண மாட்டோம்னு அர்த்தம். மையிட்டு எழுதும், மையிட்டு எழுதும்னா கண்ணுக்கு மை, கர்மயோகம் இல்லையா அது, மை வைக்கிறதுன்றது ஒரு கர்மம், அதனால அது கர்மயோகம் இல்லையா. மலரிட்டு நான் முடியும், நெய்யுண்ணோம்ன்றது சாப்பிட்றதுன்றது ஒரு ஞானம், அதனால நெய்யிட்டோம் நெய்யிட்டோம் நெய் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் சொன்னது ஞான யோகம் இல்லையா. மலரிட்டு நாம் முடியும், மலரிடுறதுன்றது பக்தி, இதெல்லாம் நாம பண்ண மாட்டோம்னு சொன்னான் இல்லையா. இது சுவாபதேசத்தினால சொல்லக்கூடிய ஒரு அர்த்தம் இது. இது இந்த பாசுரத்துல வையத்து வாழ்வீர்கள்னு சொன்னது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்கள் இதெல்லாம் அனுபவிக்கணும்ன்றதுக்காக இந்த பாசுரமானது ஆண்டாளால பண்ணப்பட்டது. இது இந்த பாசுரத்தினுடைய ஒரு கருத்து. மறுபடியும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சொல்லிட்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருகைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமநடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உயுமாறன் உகந்தேலோரெம்பாவாய் சதமக மணி நீலாச்சாரு பல்காரஹஸ்தா தனபரணமிதாங்கிரி சாந்திரவாத்தல்ய சிந்து அழக விநிகிதா விஸ்ரக்விரா கிருஷ்ணநாதா விலசது ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹாம் சதமக மணி நீலாச்சாரு பல்காரஹஸ்தா தனபரணமிதாங்கிரி சாந்திரவாத்தல்ய சிந்து
அழக வினிகிதா விஸ்ரக்கிரா கிருஷ்ணநாதா விலசத்து குருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மீவதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமதபிநவ வாகீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகால மகாதேசிகாய நமஹ.